கர்த்தருடைய அற்புத நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலேயும் வேதபாட வகுப்பிற்கு அது இந்த ஜெபத்திலையும் வேதபாட வகுப்பிலும் வந்து பங்கு பெற்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அநாதி தேவனுடைய அந்த தீர்மானங்கள் அப்படிப்பட்டதான பல காரியங்களை குறித்து நான் படித்தோம். அதை தொடர்ந்து நாம் இன்னும் அது அவைகள் நிறைவேறுவதற்காக அந்த காலங்கள் நிறைவேறுவதற்கான காரியங்கள் பூர்வ காலம், அதை தொடர்ந்துள்ளதான காரியங்கள் புதிய ஏற்பாட்டு காலம், இயேசுவின் காலம், இப்படிலாம் படிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நாம் முழு வேதாத்தையும் வேதத்திற்கு அப்பால் நித்திய வேதத்துக்கு அப்பால் என்று சொல்ல முடியாது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகள் வேதாகம காலத்துக்கு முன்புள்ளவைகள் பின்புள்ளவைகள் அதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறவைகள் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட ஆதி என்கிறதுக்கு முன்புள்ளவைகள் இதெல்லாவற்றையும் சேர்த்து படிக்கிற ஒரு பெரிய ஒரு பாடம் தான் நம்முடைய முன்பாக இருக்கிற பாடம். இப்போ தூதர்களின் காலம் என்பதை இப்பொழுது படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அநாதி காலத்திலே காலம் தொடங்கி என்று சொல்லலாம், அல்லது தூதர்களின் காலம் என்று சொல்லும் பொழுது மனுஷன் சிருஷ்டிக்கப்படும் முன்பு உள்ள ஒரு காலத்துக்கு தூதர்களின் காலம் என்று பெயர் போடலாம். இப்போ மனுஷன் சிருஷ்டிக்கப்படும் முன்பு அந்த தூதர்களின் காலம் என்று அதை மட்டும் நாம் எடுத்து கவனிப்போம் என்றால் அந்த தூதர்கள் பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, மனுஷன் உண்டாக்கப்படும் முன்பு தூதர்களை பற்றிய காரியங்கள், தூதர்கள் எப்படி உண்டானார்கள் என்கிற காரியங்களுக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. பரிசுத்த வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 270 இடங்களிலே தூதர்களை பற்றி குறிப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 270 இடங்களிலே பல நாம் வேதாகம கல்லூரிகளிலேயும் அதுவாக படிக்கிற பாடங்களில் பொதுவாக நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் உண்டு. அதுதான் இந்த தூதர்களை பற்றிய காரியங்கள், இப்படி பல காரியங்கள் படிக்கிறோம். இங்கே தூதர்கள் இவர்களை பற்றி வேதத்தில் 270 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதன் அடிப்படையில் தான் நாம் அவர்களை குறித்து படிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த எல்லா வேத பாகங்களையும் நாம் ஒரே நாள் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே படிக்க முடியாது. இந்த தேவ தூதர்களை குறித்து நாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும், அதற்கு அப்பால் உள்ள காரியங்கள் நமக்கு தெரியாது. அதன்படி கொலோசியர் 1:16 சொல்லியிருக்கிறதன்படி தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், எல்லாம் சிருஷ்டிப்புகளும் காணப்படுகிறவைகள், காணக்கூடாதவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் படைக்கப்பட்டவைகள், தேவனால் அவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் என்கிறதாக நாம் கொலோசியர் நிருபத்திலே 1 அங்கே 16 படிக்கிறோம். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் சிருஷ்டிக்கப்பட்டது என்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். தூதர்களும் அதில் உட்படுவார்கள். சிருஷ்டிக்கப்படாதவர்கள் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று 15 படிக்கிறோம். அவர் அதிரசனமான தேவனுடைய தற்சர்வமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்றால் சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் அவர் முந்தினவர்.
பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய திரியேக தேவன் அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, சிருஷ்டிப்புக்கு உட்படாதவர். நம்ம கற்பனையில் யோசித்து பார்த்தால் அவர் படைக்கப்படாமல் எப்படி கடவுள் உண்டானார், கடவுள் எப்படி உண்டானார் என்று யோசிக்கிறது அது ஒரு நமக்கு பைத்தியம் பிடித்து விடக்கூடிய ஒரு சிந்தனை. கடவுள் எப்படி உண்டானார் என்று நம்ம அப்படி யோசிக்கவே முடியாது, அது அந்த யோசனைக்கு போகக்கூடாது. கடவுள் எப்படி படைக்கப்பட்டிருப்பார் அந்த பகுதிக்குள்ளாலே நாம் செல்வோம் என்றால் நாம் நம்முடைய புத்தியை இழந்து விடுவோம். நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் ஒன்றும் இல்லாமை என்று ஒன்று இல்லை என்றிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதாவது எதுவுமே இல்லை அப்படி என்று நீங்க யோசித்து பாருங்கள். பூமி இல்லை என்று சொல்லலாம், சூரிய சந்திரன் சொல்லலாம், இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அதே வேளையில் அதுக்கு அப்பால் நாம் ஒரு அகண்ட ஒரு வெளி, அந்த ஒரு எம்டி ஸ்பேஸ், அதில் வந்து எவ்வளவு மைல்கள் என்றெல்லாம் கணக்கே போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு 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 வெட்ட வெளியானது ஸ்பேஸ் என்று அதை நாம் சொல்லலாம். அந்த விதமாக ஒரு பெரிய ஒரு விசாலமான ஒரு இடம், அதில் தான் இந்த சூரிய குடும்பம் பல விதமான சூரிய அதாவது குடும்பங்கள் என்று சொல்லும்போது கிரகங்கள் கோள்கள் அவைகள் வந்து படைக்கப்பட்டு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அவைகளெல்லாம் இருக்கிறது, அவைகளும் படைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் அவைகளும் படைக்கப்படும் முன்பாக எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது விஞ்ஞானிகள் இப்பொழுதும் அவைகளை ஆராய்ந்து கண்டுபிடிக்கும் பொழுது ஆச்சரியமானவைகளாக இருக்கிறது. அது நிறைய விஷயங்கள் இப்பொழுது கண்டுபிடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவைகளுக்குள்ளே போனால் அதைத்தான் வேதத்தில் பார்க்கிறோம், பூமிக்குரியவைகளை சொல்லுகிற சமயத்திலே உங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது எப்படி பரலோகத்துக்குரியவர்களை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கேட்டது போல, பூமிக்குரிய அநேக காரியங்களே நமக்கு புரியாதவைகளாக இருக்கிறது. புரியாத புதிர்கள் இருக்கும் பொழுது அவைகளை நாம் சாதாரணமாக புரிந்து கொள்வது கடினமான காரியம். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையிலே சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் முந்தின பெயராக இருக்கிறதானவர் ஆண்டவராய் இயேசு, சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் முந்தினவராய் இருக்கிறவர் திரியேக தேவனாகிய நம்முடைய தேவன் என்கிறதை மாத்திரம் நாம் விளங்கி அந்த இடத்திலே நம்மை நிறுத்தி கொள்ள வேண்டும். கடவுள் அவர் எப்பொழுது தோன்றினார், உண்டானார், அவரை உண்டாக்கினது யார், அந்த காரியத்தை குறித்து ஒரு பைபிள் ஸ்டடியோ அதை குறித்து சொல்லித் தருவதற்கோ யாரும் இல்லை. அதை நாம் குறித்து யோசிக்க வேண்டாம். அது விசுவாசம், நாம் விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி நிறுவத்திலே வாசிக்கும் பொழுது விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத வழி நிச்சயமாக இருக்கிறது என்று அங்கே பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லும்போது உண்டாக்கப்பட்டவைகள் நாம் காண்கிற காணாதவைகள் முழு உலகத்திற்குரியவைகள் இவைகளையே நாம் அறிந்து கொள்வது கடினமான காரியம். நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன. இப்போ பிசாசுகளுக்கு நன்றாய் தெரியும் தேவன் ஒருவர் உண்டு என்று, பிசாசுகளுக்கு நன்றாக தெரியும். இப்போ பிசாசுகள் எப்படி வந்தது என்ன என்கிறதை தூதர்களை பற்றி படிக்கும் பொழுதே நாம் இந்த பிசாசுகளை குறித்தும் நாம் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். அப்போ இன்றைக்கு அதற்குள்ளே நாம் போகாமல்
இந்த தூதர்கள் படைக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து இந்த கொலோசியர் 1:16 சொல்லியிருக்கிறதன்படி நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். தூதர்களை பார்த்தால்தான் விசுவாசிப்பேன் என்று நாம் சொல்லாமல் வேதம் சொல்லுகிறது தூதர்கள் உண்டு. தூதர்கள் அவர்கள் படைக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக யோபுவின் புஸ்தகத்திலே 38:4-7 உள்ள வசனங்களிலேயும் படிக்கும்போது, இன்னும் கொலோசியர் 1:16 படிக்கும் பொழுதும் வாசித்த வசனத்திலிருந்தும் நாம் அறிந்து கொள்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், பூமி உண்டாகும் முன்பாகவே தூதர்கள் படைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகத்தில் 38:4-7 உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், யோபுவின் புஸ்தகம் 38:4-7 உள்ள வசனங்கள், நான் பூமி அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய் என்றெல்லாம் அங்கே காண்கிற ஆண்டவர் தேவன் யோபுவோடு கேட்கிறார். அப்போ பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது என்றால் தேவன் பூமியை உண்டாக்கின காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அதற்கு அளவு குறித்தவன் யார், அதன் மேல் நூல் போட்டவர் யார், அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது, அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார். 7 படிக்கிறோம், அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இங்கே சொல்லியிருக்கிற இந்த தேவபுத்திரர் என்பது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் என்று சொல்லியிருக்கிறதும் தேவபுத்திரர் என்று சொல்லியிருக்கிற ரெண்டுமே அது தேவ தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் இந்த பூமி, அது மாத்திரமல்ல இந்த பூமியானாலும் இன்னும் பல சிருஷ்டிப்புகள்லாம், குறிப்பாக பூமி படைக்கும் முன்பாகவே, ஆதியாகமத்தில் 1 படிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்லியிருக்கிற ஆதியாகம் 1:1 முன்பு உள்ள சம்பவம் தான் இந்த சம்பவம். எந்த சம்பவம், யோபு 38 சொல்லியிருக்கிற 4 இருந்து, 4 ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லியிருக்கிறதே, அதனுடைய ஒரு விளக்கம் தான் இங்கே சொல்லியிருக்கிறது. பூமியை அவர் உண்டாக்கும் முன்பாக, உண்டாக்கும் சமயத்திலே அங்கே தூதர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்களாம், ஏகமாய் பாடினார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த பூமி அஸ்திபாரம் போடும்போது தூதர்கள் பாட்டு பாடியிருக்க ஒரு பிரதிஷ்டை ஆராதனை நடந்திருக்கிறது போல தெரிகிறது. அங்கே தூதர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அதிலிருந்து என்ன விளங்குகிறது என்றால், இங்கே தூதர்கள் பாட்டுக்களை பாடுகிறவர்கள் என்றும் தெரிகிறது. நல்ல இசைகளை இசைக்கிறவர்கள் என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாடல்கள் இசை ரெண்டும் தூதர்களிடத்தில் உண்டு. இதை நாம் எப்படி இசை அவர்களிடத்தில் உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்வது என்று கேட்கும் பொழுது, வேதத்தில் இன்னும் பல வசனங்கள் அதற்கு ஆதாரமாக உண்டு. அதற்குள்ளே இப்பொழுது நாம் போக நமக்கு நேரம் போதாது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இசைக்கிய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பார்க்கிறீர்கள். இசைக்கிய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே விழுந்து போன தூதனை பற்றி சொல்லியிருக்கிறது. எசேக்கியேல் 28 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 28 வாசித்து பாருங்கள். 28:13 சொல்லியிருக்கிறது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விழுந்து போன தூதனை. அப்போ விழுந்து போன தூதன் அவன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாத்தான் அவனும் சிருஷ்டியில் ஒன்று, சிருஷ்டிக்கப்பட்டவன். அப்போ அவன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்றால்
மனிதன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சிருஷ்டி என்று சொல்லும்போது தேவன் அவனை மனுஷனை உண்டாக்கினார், பூமியின் மண்ணினாலே அவனை உண்டாக்கினார் என்று சொல்லியிருக்கிறது. அவ்விதமாக மனிதன் உண்டாக்கப்பட்டார். சிருஷ்டிகள் அநேகம் உண்டு, அவைகளில் தேவ தூதர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதன்படி இங்கே நான் பார்க்கும் பொழுது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்பதாகவும் பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவ தூதர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள் என்பதில் நேற்றைக்கு நாம் என்ன பார்த்தோம்? பணிவிடை ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர் நிமித்தமாக என்று சொல்லியிருக்கிறார். அவர்களுக்காக என்று மட்டுமல்ல, சுதந்திரிக்க போகிறவர் நிமித்தமாக அவர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று சொல்லியிருக்கிறது. 91 சங்கீதத்தை நேற்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது, உன் பாதம் கல்லில் இடறாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் பார்க்கிறோம். ஆகவே காப்பாற்றுகிற ஒரு பணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி இங்கே படிக்கிறோம். அது மட்டுமல்ல, மேலே நாம் பார்த்தது போல, சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது என்பதனாலே அவர்கள், அதாவது குறிப்பாக இங்கே இந்த கேரூப், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று இங்கே சொல்லியிருக்கிறதான கேருபீன்களுக்கெல்லாம் தலைவனாய் இருந்தவன் ஒருவன், லூசிஃபர் என்ற அவனுக்கு பெயர். லூசிபர் என்றால் விடிவெள்ளி என்று பெயர். அப்போ அவன் நட்சத்திரங்களுக்கெல்லாம் நட்சத்திர கூட்டத்தை போல, இவர்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் என்கிறதவோ ஒரு பெயர், விடிவெள்ளி. அப்படி இருந்து அவன் அந்த பாடல்கள் இசைகள் இவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவனாய் இருந்தான் என்பதாய்த்தான் நாம் படிக்கிறோம். அப்போ விழுந்து போனதான பிசாசு தூதர்களிலிருந்து அவன் விழுந்து போனதற்கு பிறகு, இன்றைக்கும் நீங்கள் கவனித்து பாருங்கள், இசையில் இன்றைக்கு உலகம் நம்பர் 1 இருக்கிறது என்றால் காரணம் இந்த விழுந்து போன பிசாசு. சாத்தானிடத்தில்தான் இப்பொழுது இந்த நாகசுரங்களும் வாத்தியங்கள் எல்லாம் ஆயத்தப்பட்டிருந்ததை, அன்றைக்கு அது தேவனுக்காக பயன்படுத்தப்பட்டது, இன்றைக்கு அவைகள் எல்லாமே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, ஆராதனைக்காக, தேவனை துதிப்பதற்காக, பக்தி விருத்தி உண்டாக்குவதற்காக, பரிசுத்தமான உணர்ச்சிகளை உண்டாக்கக்கூடியதான விதத்திலே அந்த நாகசுரங்களும் அங்கே இருந்து எல்லாம் இருந்தது. ஆனால் அதே வேளையில் இன்றைக்கு இந்த இசைகள் எல்லாமே வேறு விதமாய் மாறி போயிற்று. பிசாசானவன் அவைகளை இன்றைக்கு வைத்து பயன்படுத்துகிறான் என்பதையும் கூட நம்ம அதில் கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். ஆகவே தேவ தூதர்கள் படைக்கப்பட்டது பற்றி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ தூதர்கள் படைக்கப்பட்டார்கள். சாத்தான் எப்படி அவன் உண்டானான், உருவானான் என்பதையும் இந்த வசனம் அதில் பார்க்கிறோம். அதை குறித்து தெளிவாக இப்பொழுது நாம் படிப்பதற்கு என்று இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். தேவ தூதர்களை குறித்த காரியத்தை இப்பொழுது நாம் படித்துவிட்டு பின்பதை பார்க்கலாம். அதன் பின்பு நாம் லூக்கா சுவிசேஷத்திலே 20 36 வசனத்தில் வாசிக்கும் போதும், மத்தேயு சுவிசேஷம் 22 30 வசனத்தில் வாசிக்கும் போதும் என்ன வாசிக்கிறோம் என்றால், அவர்கள் ஒரு தூதன் இன்னொரு தூதனை பிறப்பித்தான். கடவுள் ஒரு தூதனை படைத்தார்,
பின்பு அவன் இன்னொரு தூதனை படை அவன் என்ன செய்தான், பெற்று எடுத்தல் இல்லாவிட்டால் அவன் மூலமாய் உண்டானதாக வேதம் சொல்லவில்லை. ஆகவேத்தான் மத்தேயோ 22:30 லூக்கா 20:36 அதை குறித்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். வாசித்து பாருங்கள், மத்தேயு சுவிசேஷத்தில் 22 முப்பதாவது வசனம் என்ன சொல்கிறது, உயிர்த்தெடுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 20:36 வசனம். லூக்கா சுவிசேஷம் 20:36 வசனம். அங்கே நாம் வாசிக்கும் போது 20:36, அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள் என்று. தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் என்று சொன்னால் மரிக்க மாட்டார்கள் என்பதை நாம் அதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இங்கே நாம் மத்தேயு சுவிசேஷம் 22:30 என்ன படிக்கிறோம் என்றால், ரீப்ரொடியூசிங், அவர்கள் ஒரு ஏஞ்சல் மரித்து போய் இன்னொரு ஏஞ்சல் அப்படி உருவாவது கிடையாது. 100 ஒரு ஏஞ்சல் மறிக்க மாட்டார், 1000 ஏஞ்சல் மறிக்க மாட்டார். பூமி உண்டாகும் என்பதாகவே சிருஷ்டிக்கப்பட்டதான இந்த தேவ தூதர்களிலே ஒருவரும் மறிக்கவில்லை. அதில் ஒரு கூட்டம் பூமியில் தள்ளப்பட்டார்கள் பாவம் செய்தது நிமித்தமாக, அதே போல வானமண்டலத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் விழுந்து போன தூதர்கள், ஒரு கூட்டம் அவர்கள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டும் இருக்கிறார்கள். இது 3 வகை நாம் வேதத்தில் படிக்க முடியும். இங்கே நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் தூதர்கள் அவர்கள் ஒரு தூதன் இன்னொரு தூதனை பிறப்பிக்க முடியாது, அதன் அடிப்படையில் தான் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆதியாகமத்திலே சொல்லியிருக்கிறதன்படி அங்கே இந்த ரீப்ரொடியூசிங் அப்படின்னு சொல்லும் பொழுது பெறுதல், பிள்ளைகளை பெறுதல், மாம்ச பிரகாரமான கொள்வனை கொடுப்பனை என்று சொல்வது தாம்பத்திய உறவுகள், ஆண் பெண் சேர்ந்து குழந்தைகளை பெறுவது போல உள்ள அந்த தன்மைகள் ஒன்றும் ஆவிகளுக்கு கிடையாது, அவைகளெல்லாம் ஆவிகளாக இருக்கிறார்கள். அதைத்தான் ஏற்கனவே சொன்னேன், தேவனும் ஆவியாக இருக்கிறார். அவரும் அவர் சிருஷ்டிக்க முடியும், தூதர்கள் அவர்களுக்கு நம்மை விட அநேக வல்லமையும் சக்தியும் உண்டு. நாமும் செய்ய முடியாத பல காரியங்கள் அவர்கள் செய்ய முடியும். தேவன் அவர்கள் செய்ய முடியாத அளவில் காரியங்கள் அவர் செய்ய முடியும். அப்படி ஆவி உலகம் என்று சொல்லும் பொழுது, ஆவி உலகம் இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படி என்று சொல்லுகிற சமயத்தில், நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்க்கிறதான நிலைமைகள் வேறு, ஆவி உலகத்தில் நிலைமைகள் வேறு. ஆவி உலகத்தில் நாம் இந்த சரத்தை விட்டு போனதற்கு பிறகு கொள்வனை கொடுப்பனை என்பது இல்லை, அது மாத்திரமல்ல நாம் மரிக்க மாட்டோம் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷத்தில் நாம் வாசித்தோம். 20 வாசிக்க கேட்டீர்கள், மறுபடியும் அதை வாசிக்கிறேன், உயிர்த்தெழுதலில் பிள்ளைகளானபடி தேவத்துவ ஒப்பானோட இருப்பார்கள். 36 வசனத்தில் முதல் பாகம், அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் பரலோகத்தில் போனதற்கு பிறகு நாம் எப்படி இருப்போம், தேவனுக்கு ஒப்பாயிருப்போம் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அவைகள் அந்த விதமாக தேவனுக்கு ஒப்பாக நாம் அங்கே இருக்கிறதான நாம் மரிக்க மாட்டோம், தூதர்களும் அவர்கள் மரிக்க மாட்டார்கள். அது மாத்திரமல்ல அவர்கள் கொள்வனை கொடுப்பனை அவர்களுக்கு இல்லை. இது நிமித்தமாகத்தான் ஆதியாகமத்தின் 6 சொல்லப்பட்டிருப்பது தேவ தூதர்களை பற்றியது அல்ல என்பதை நாம் உறுதி செய்து கொள்கிறோம். 4, they are countless in numbers.
எபிரேயர் 12 அதிகாரம் 22 வசனத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷம் 5:11 அதை குறித்து வாசிக்கிறோம். எபிரேயர் 12 அதிகாரம் 22வது வசனம். எபிரேயர் 12:22 அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசித்து பாருங்கள். நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000 பதினாயிரமான தேவ தூதரிடத்திற்கும் என்று சொல்லியிருக்கிறது. 1000 பதினாயிரமான என்று சொன்னால் அங்கே 1000 இல்லைன்னா 1 கோடி 1 லட்சம் 10 கோடி அப்படி என்று சொல்லப்படவில்லை. அதாவது அர்த்தம் 1000 பதினாயிரமான என்றால் இட்ஸ் எ கவுண்ட்லெஸ், எண்ண முடியாத அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இன்னொன்று, ரட்சிப்பை சுதந்திரிக்க போரில் நிமித்தமாக அவர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் என்பதாக எபிரேயர் நிருபத்தில் இங்கே 1000 பதினாயிரம் என்று சொல்லுகிற அதே எபிரேயர் நிருபக்காரன் 1 அதிகாரத்தில் 14வது வசனத்தில் சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் 1000 பதினாயிரம் கோடிக்கணக்கான கவுண்ட்லெஸ் எண்ணுக்கடங்காத கூட்டமான தூதர்கள் எதற்காக தேவன் படைக்க வேண்டும், எண்ணுக்கடக்காத தூதர்களை ஏன் தேவன் படைக்க வேண்டும்? நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களும் எண்ணுக்கடங்காதவர்களாக இருப்பார்கள். ஆதாம் முதற்கொண்டு இந்த 6000 வருட காலமாக 4000 பிறகு 2000 இந்த எல்லா காலங்களிலேயும் ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டவர்கள் எவ்வளவு பேர் என்று நாம் கணக்கிட்டு பார்க்கிற சமயத்திலே அவர்களுக்கெல்லாம் எப்படி பரலோகத்தில் இடம் இருக்கும், தேவன் எப்படி சமாளிக்க போகிறார், எல்லாவற்றையும் திட்டமிட்டு தான் அவர்கள் எல்லாருக்கும் பணிவிடை செய்யும்படியாய் பரலோகத்திலே போகும் பொழுது நமக்கு உதவி செய்கிறவர்கள் சர்வீஸ் ஹெல்பிங் என்று சொல்லப்பட்ட, அதாவது நமக்கு உதவி செய்கிறவர்கள், நமக்கு நம்மை காப்பா நம்மை நமக்கு உதவி செய்கிறவர்கள் ஆகிய பல நிலைமையிலே தேவன் என்னென்ன விதத்தில் நமக்கு அங்கே உதவி தேவைப்படும் என்று நமக்கு தெரியாது. அதெல்லாவற்றுக்கும் தேவன் நமக்காக அங்கே தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தேவ தூதர்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய முடியும் என்றால் வேத புத்தகத்திலிருந்து படிக்க முடியும். அவருக்குரிய தேவ தூதர்கள் என்பதாக பரிசுத்த வேதாகமத்திலே நாம் என்ன செய்ய முடியும்? மத்தேயு சுவிசேஷத்திலே 18வது அதிகாரம் 10வது வசனம் மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனம் 18:10 வாசித்து பாருங்கள். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் என்ன பார்க்கிறோம்? இந்த சிறியில் ஒருவனையும் இடர்கள் உண்டாக்கக்கூடாது, ஒருவரையும் அற்பமாக எண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஏணியிலே தேவத்தோடு ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் என்று சொல்லி நம்ம நேற்றைக்கு பார்த்தோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் யாக்கோபுடைய பிரயாணத்தில் அங்கே யாக்கோபு படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதர்கள் அங்கே ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவன் சொப்பனத்தில் கண்டான். அவன் தரிசனத்தில் அவன் சொப்பனத்தில் பார்த்தான் என்று சொல்லி பார்க்கிறான். அப்படித்தானே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நேற்றைக்கு நம்ம வாசித்தோம். ஆதியாகமம் 28:12 அதற்கு நாம் அங்கே பார்க்கிறோம், அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அது ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது.
அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இப்போ வானத்தை எட்டியிருந்த அப்போ தேவதூதர்கள் அங்கே இருந்து ஏணியில் ஏறி இறங்குவது போல என்று சொன்னால் என்ன ஏணி? நீங்கள் நம்ம கற்பனையில் நினைத்து பார்த்திருக்கிற ஏணி எல்லாம் என்னவென்று சொன்னால், நம்ம பார்க்கிற வீட்டில் வைத்ததான வைத்திருக்கிற அந்த நாட்களில் எந்த விதமான ஏணி, முளையில் செய்து வச்சுக்கிற ஏணியும் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இப்போ இரும்பில் உள்ள ஏணி கூட ஞாபகத்துக்கு வரும். எத்தனை எவ்வளோ உயரத்தில் அந்த ஏணி வைக்க முடியும் யோசித்து பாருங்கள். நம்ம அப்படி புத்தி ஒவ்வொரு காலங்களிலேயும் நம்முடைய அறிவு அவ்வளோதான். ஆனால் அந்த நாட்களிலே உள்ள அறிவுக்கும் இந்த நாட்கள் உள்ள அறிவுக்கும் வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு அனைவருக்கு ஏணி என்றாலே அன்றைக்கு பிள்ளைகளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிந்தாலும் லிஃப்ட் என்றால் தெரியும். அது மட்டுமல்ல, உயர்ந்த 100 மாடி கட்டிடத்தில் பொருட்களை கொண்டு போவதற்காக பயன்படுத்துகிறதான வகைகள் இருக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கு நவீனமாய் வந்திருக்கிறது. அப்படி என்றால் பரலோகத்தின் காரியங்கள் எவ்வளவு நவீனமாக இருக்கும்? பூலோகத்தில் நவீனங்களை விட பல்லாயிரக்கணக்கும் மடங்கு அதிகமாக அவைகள் நவீனமாக இருக்கும். இப்போ ஏணி என்று சொன்ன உடனே ஏதோ ஒரு 2 குச்சியில் அப்படியே படி போல வைத்து செய்ததான ஒன்று நினைத்து அதில் ஏறினார்கள் போனார்கள், இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்லாம் யோசித்தால், அதே போலத்தான் தேவனை குறித்த சிந்தனையும் தேவனையும் தேவனுக்குரியவர்களையும் நாம் சிந்தித்து மண்டையை போட்டு உடைத்து கொள்ளக்கூடாது. 50 வருஷத்துக்கு முந்தி உள்ளவைகள் நமக்கு அன்று புரியவில்லை, வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நமக்கு புரியவில்லை, இன்றைக்கு புரிகிறது. இன்றைக்குட்பட்ட காரியம் இல்லை என்றாலும் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏணியை பற்றி சொன்ன போது 50 வருஷத்துக்கு முந்தைய நம்ம லிஃப்ட் என்று ஒன்று பார்த்ததில்லை, நான் லிஃப்டில் ஏறினதில்லை. அன்றைக்கு பார்த்ததெல்லாம் ஏணியைத்தான் பார்த்துருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அதாவது ஒரு சில இடங்களிலே போய் அந்த உயரமான இடங்களிலே வந்து, நான் நினைக்கிறேன் சியாட்டில், சியாட்டில் என்கிறதான இடத்துல ஒரு உயரமான கோபுரம் இருக்கிறது. அந்த கோபுரத்துக்கு, அந்த கோபுரம் என்று சொல்லும் பொழுது கீழே எதுவுமே கிடையாது, மேலே எல்லா கட்டிடத்தை விட மிகவும் உயரமாக மேலே வந்து ஒரு வட்ட வடிவத்தில் அங்கே ஒரு ஹோட்டலுக்கான ஒரு பெரிய அறை, ஹோட்டல் மற்றும் ஷாப்பிங் எல்லாம் இருக்கிறது. எல்லா கட்டிடத்தோட ஒரு ஒன்லி ஒன் ஃப்ளோர் தான், மேலே வந்து அதை வைத்திருக்கிறார்கள். அதிலே வந்து மக்கள் மேலே போய் உட்கார்ந்து சாப்பிடலாம், அது சுற்றி கொண்டே இருக்கும். அந்த அந்த ரவுண்ட் அப்படியே சுற்றி வந்து கொண்டே இருக்கும். அந்த பட்டணத்தை முழுவதையும் அப்படியே சுற்றி உட்கார்ந்த இடத்துலயே சாப்பிட்டு கொண்டே பார்த்து ரசித்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மனுஷன் உண்டாக்கி வைத்திருக்கிறான். அது கீழே இருந்து மேலே போகிறதுக்காக வைத்திருக்கிற அந்த லிஃப்ட், அது மிக வேகமாக மேலே கொண்டு போய் அது விடுகிறது. ஏறி போக வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு படியை இருந்து படியில் ஏறி போவதாக இருந்தால் அது மனுஷன் ஏறி போக முடியாது. அதை ஞாபகத்தில் சியாட்டில் நீங்கள் அந்த படத்தை போட்டு பார்த்தால் அந்த டவரை நீங்கள் பார்க்கலாம். அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம், அதையும் கண்முன் வைத்துக்கொள்வோம். தேவதூதர்கள் அப்படித்தான் ஏறி போயிருப்பார்கள். அதே போல ஒரு வேகத்தை விட மனுஷன் உண்டாக்குனதான எந்திரத்துக்கு அவ்வளோ வேகம் என்றால், தேவன் உண்டாக்குகிற எந்திரம் எவ்வளோ வேகமாக இருக்கும், தேவனுடைய சிஸ்டம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். தேவ தூதர்களுக்கு ஏறி போவதுக்கு இறங்கி போவதற்கு அப்படின்ற தேவையும் படாது. ஆனால் சொப்பனத்தில் அவன் கண்ட காட்சியை நம்ம இங்கே பார்க்குறோம். அது அருமையானவர்களே, அவ்விதமாக தேவ தூதர்கள் ஏறுகளும் இறங்குகளுமாக இருந்தார்கள். ஒரு யாக்கோபுக்கு தேவன் அங்கே தேவ தூதர்களை ஏறும்படி இறங்கும்படி அவனுக்கென்று கட்டளையிட்டிருந்தார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும், இந்த பூலோகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற ஒவ்வொருவருக்கும், உங்களுக்கும் எனக்கும்
நம்ம வீட்டில் தேவ தூதர்கள் உண்டு, இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உன் பாதம் கல் இடறாதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவார். நீங்கள் வாகனத்தில் போகும் பொழுது தேவ தூதர்கள் உங்கள் வாகனத்தில் கூடவே இருப்பார்கள், வருவார்கள். பாஸ் ஜெயராஜ், காலம் சென்ற என்னுடைய முன்னாள் தலைவர் ஜெயராஜ் அவர்கள் சொல்லுவார்கள், அவர் காரில் உட்கார்ந்துருக்கிற டைமில் டிரைவரோடு சொல்லுகிற காரியம், கார் ஓட்டுகிற சமயத்தில் மற்றவர்களோடு கூட உட்கார்ந்துருக்கும் போது சொல்லுகிற ஒரு காரியம் எச்சரிப்பாய் சொல்லுவார். என்னவென்று சொன்னால், நீ வேகமாய் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வேகமாய் போனால் அரசாங்கம் இல்லைன்னா அந்த காருடைய கம்பெனி எவ்வளோ ஸ்பீடில் போக முடியுமோ போக வேண்டுமோ அப்படின்னு அவர்கள் போவதற்காக போடப்பட்டிருக்கிற, குறித்திருக்கிற, தீர்மானித்திருக்கிற, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அளவு வேகத்தை விட அதிக வேகத்திலையும் போனால், சட்டத்தை மீறினால் என்ன நடக்கும் என்றால் தேவ தூதன் கார்லேருந்து குதித்து விடுவான் என்று சொல்லுவார். அப்போ அநேகருக்கு ஏன் விபத்துகள் வருகிறது, அநேகருக்கு ஏன் தீமைகள் நேரிடுகிறது தேவ பிள்ளைகளுக்கு கூட? அவர் பாதுகாப்பு என்பது தேவ தூதர்கள் பாதுகாப்பார்கள், தேவ தூதர்கள் பாதுகாப்பார்கள், தேவன் அது கட்டளையிடுவார். ஆனால் நாம் விதிகளை கையாள வேண்டும். ரோட்டில் போகிற சமயத்தில் விதிகளை கையாளாமல் இருந்தால் தேவதன் காப்பாற்ற மாட்டார். சட்டங்களுக்கு புறம்பாய் தேவன் காரியங்களை செய்ய மாட்டார். அதே போலத்தான் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு அடுத்த காரியங்களிலேயும் கூட, நாம் அப்படி தவறு செய்வோம் என்றால், விதிமுறைகளை மீறுவோம் என்றால், உணவு பழக்கத்திலையும் சரி எதிலையும் சரி, நம்முடைய சரீரத்தின் பாதுகாப்புக்கு தேவன் உத்தரவாதி, தூதர்களை கொண்டு கர்த்தர் காப்பாற்றுவார். நம்முடைய சரீரத்தில் இந்த நோய் கிருமிகள் வராதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார், அவர்கள் காப்பார்கள். ஆனால் அதே வேளையில் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், என்ன தெரியுமா? முகமூடி போடுகிற காரியத்தில் வந்து நாம் போடுகிறவர்கள் போட்டு தான் ஆக வேண்டும். அதை நான் போட மாட்டேன், முகமூடி போட மாட்டேன், சோசியல் டிஸ்டன்சிங் இதெல்லாம் இன்னைக்கு சொல்லுகிறார்கள். தேவ தூதன் என்னை காக்கட்டுமே என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? பிசாசு அநேகர்கிட்ட அப்படி சொல்லுகிறார். அநேக சபை போதகர்கள் நாங்கள் போட மாட்டோம் என்று சொல்லி தேவனை பரீட்சை பார்த்தார்கள், மரித்தும் போனார்கள். அநேக விசுவாசிகள் அப்படி பரீட்சை பார்த்து மரித்து போகிறார்கள். அதனாலே இயேசு கிறிஸ்துவிடத்தில் பிசாசு வந்து சொன்னார், நீர் அந்த உப்பரிக்கையிலிருந்து என்ன செய்யும்? குதியும், தாழ குதியும். அப்பொழுது தேவ தூதர்கள் பாதம் கல் இராதபடிக்கு உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லியிருக்கிறதே என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். ஆகவே நாம் நம்முடைய தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாப்பார். இங்கே நாம் அதைத்தான் பார்த்தோம், யாக்கோபு காக்கப்படும்படி அவனுக்கு தூதர்களை கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். அதே போல இது முதல் மனுஷக்கும் தேவத்தூர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி, இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன். இப்போ மனுஷகுமாரன் என்று சொன்னால் மனுஷகுமாரனாக இயேசு வந்த அப்படின்னு அதை குறிப்பிடுகிறார். மனுஷன் ரட்சிப்புக்கு உரியவர்கள், ரட்சிப்பை சுதந்திரிக்கக்கூடியதான எல்லா மனுஷரிடத்திலும் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதை அறிந்து கொள்கிறோம் அந்த வசனத்தின் மூலமாக. ஆகவே அப்படின்னாலே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவ தூதர்கள் உண்டு, ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலையும் கர்த்தர் தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். ஆகவே இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். ஆகவே இன்றைக்கு நாம் படித்ததான பாடம் என்னவென்று சொன்னால், தேவ தூதர்களை பற்றியதான காரியங்கள். முதலாவதாக தேவ தூதர்கள் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதாக நம்ம பார்த்தோம். அவர்கள் எப்போது சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றியும் பார்த்தோம். அவர்கள் ஒவ்வொரு 100 வருஷமோ இல்லை என்று சொன்னால் ஒரு 20-25
வயதிலே குழந்தை பெற்றெடுக்கிறது போல தேவதூதர்கள் இன்னொரு தேவதூதனை பெற்றெடுக்கிறவர்கள் அல்ல என்பதையும் பார்த்தோம். அவர்கள் ஆவியாக இருக்கிறார்கள் என்பதை குறித்தும் பார்த்தோம். இன்னொன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன், அவிதமாக பிறப்பு என்பது அவளுக்கு இல்லாததுனாலே ஒரு தேவதூன் இன்னொரு தேவதனை எப்படி பிறப்பித்து அப்படி பெருகின கூட்டம் அல்ல தேவதூன் கூட்டம். ஆகவே தேவன் ஒரே முறையாக அட் அ டைம் தன்னுடைய வார்த்தையினாலே தேவ தூதர்கள் உண்டாக கடவுள் என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் உண்டாக உண்டானார்கள் என்றுதான் நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆகவே ஒவ்வொன்றாக தேவன் அந்த தேவ தூதன் இந்த தூதன் என்று சொல்லி அவர்கள் படைத்திருப்பார் என்றால், ஒருவேளை அப்படி வித்தியாசம் வித்தியாசமான தூதர்களை படைத்திருக்கலாம், இல்லை என்று சொன்னால் அப்படி படைத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் வித்தியாசம் வித்தியாசமாக என்றால் மாட்டை தனியாக படைத்தார், ஆட்டை தனியாக படைத்தார் என்று சொல்ல வேண்டும். இல்லை, மிருகங்கள் எல்லாம் படைக்க கடவுள் என்று சொன்னார், அவைகளெல்லாம் மச்சங்கள் உண்டாக கடவுள் என்று சொன்னார். அப்படி உண்டாயிற்றுன்றது போல தேவ தூதர்களும் உண்டாக்கப்பட்டார்கள். ஆனால் மனுஷன் அப்படி உண்டாக்கப்படவில்லை. ஏன் என்பதற்கான கேள்விக்கு பதிலை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை குறித்து பழையற்பாட்டில் படிக்கிறோம், தெய்வ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே, அந்த சந்ததி யார் என்ன இதெல்லாம் விளக்கம் ஏற்கனவே சொல்லப்பட்ட பாடத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் ஏன் ஒட்டுமொத்தமாய் படைக்கப்படவில்லை? நம் ஆதாமை படைத்து அப்படி தேவன் அவனிலிருந்து சந்ததியை தேவன் அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த பிள்ளைகள் அவருடைய சந்ததியை கிறிஸ்துவின் சந்ததியை தேவன் என்ன செய்திருக்கிறார், அவர் உண்டாக்கி இருக்கிறார், இல்லை என்றால் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அவர் பிள்ளைகளாக உருவாக்கி இருக்கிறார். கொண்டு போய் சேர்ப்பதற்காக அதுக்குரிய காரியங்களை ரட்சிப்பின் வேலையை அவர் செய்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவள் எல்லாரும் பரலோகத்தில் போகும்போது அவளுக்கு பணிவிடை செய்யும்படியாக கோடா கோடி தூதர்களையும் தேவன் படைத்து வைத்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நாங்கள் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறதான பாடத்தின் அடிப்படையில் காலங்களும் சம்பவங்களும் என்கிற இந்த தலைப்பின் கீழே இன்றைக்கு நாங்கள் தூதர்களை பற்றியதான தூதர்களின் காலம் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு படிக்கும்படி கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம். தேவன் எவ்வளவு பெரியவர் என்றும் தேவன் எவ்வளவு மகிமையானவர் என்றும் உங்களுடைய காரியங்கள் எங்களுக்கு புத்தி கட்டாத காரியங்கள் என்பதை நாங்கள் அறிந்து ஆச்சரியப்படுகிறோம். இவ்வளவு பெரிதான தெய்வம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. கர்த்தாவிலே நாங்கள் விசுவாசித்து எங்கள் வாழ்க்கையில கர்த்தா பயத்தோடும் நடுக்கத்தோடும் எங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களுடைய கரங்களில் இன்று பங்கு பெற்ற எல்லாரையும் தருகிறேன். இன்னும் அநேகர் இதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலையும் வேத பாடத்தை நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம், வேத பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வேத பாடம் தூதர்களின் காலம் என்கிற தலைப்பில் நான் இந்த வேத பாடத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தூதர்களை பற்றியதான இந்த பாடத்தில் தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறது என்னவென்றால், தூதர்கள் அவர்கள் மனுஷர்கள் பிள்ளைகளை பெறுவது போல தூதர்கள் அப்படி பெற்றெடுக்கப்படுகிறவள் அல்ல. பெற்று பெருகுகிற ஒரு இனம் அல்ல தூதர்கள் இனம். பெற்று பெருக மாட்டார்கள். ஒன்ஸ் தே ஹவ் பீன் கிரியேட்டட் ஃபார் எட்டர்னலி, நித்தியமாக நிரந்தரமாக அவர்கள் இருக்கும்படி படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அழிந்து போக மாட்டார்கள், மரணம் கிடையாது, சாவு என்பது தேவதூதருக்கு இல்லை. அவர்கள் பிறப்பிக்க மாட்டார்கள்,
தூதர்களை அவர்கள் பிறப்பிக்க முடியாது. அவைகளை பற்றியதான வசனங்கள் ஆதாரமாகத்தான் நாம் மத்தேயு சுவிசேஷம் 22:30 லூக்கா சுவிசேஷம் 20:36 நாம் படித்தோம். ஆகவே அருமையானவர்களே, அதே போல அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்கிற அதை வசன ஆதாரத்தோடு நம்ம பார்த்தோம். இன்னும் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டிருந்திருந்தார்கள் என்கிறதையும் நாம் பார்த்தோம். யோபு 38:4-7 வசனங்களிலே, கொலோசியர் 1:16 நாம் படிக்கும் பொழுது இவைகளை பார்க்கிறோம். பூமி அஸ்திபாரம் போடப்படும் பொழுது அவர்கள் ஏகமாய் பாட்டுக்களை பாடினார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவரிடத்துல திறமைகள், தாளந்துகள் இருந்தது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு ஆவி, அவர்கள்லாம் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி இருக்கிறதுனால், மாம்சத்துல இருக்கிறதான நமக்கு இந்த தலை பாகம், அதற்குள்ளே இருக்கிற மூளை என்கிற அந்த பகுதியினாலே நமக்கு நாம் திறமை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று நாம் விளங்கி இருக்கிறோம். நாம் ஞானம் உள்ளவர்களாக செயல்பட முடிகிறது இந்த மாம்சத்தில் இருக்கிறதுனால என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, மாம்சம் இல்லாமல் இருந்தால், அப்படி என்றால் இந்த மாம்சத்திற்கு அல்ல திறமை என்பது. திறமை என்பது நம்முடைய ஆத்மாவிலே இருக்கிறது. அந்த நம்முடைய ஆத்மாதான் திறமையோடு படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் மண், இந்த சரீரம் மண்ணுக்குரியது, இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆகவே இந்த சரீரத்துல உங்களுக்கு ஒருவேளை சில சரீரத்துக்குரிய பலன் உண்டு. இந்த சரீரம் புஷ்டியாக இருக்கும் பொழுது அதனாலே நாம் சில வேலைகளை செய்வதற்கு சில பலன் இருக்கிறது. இந்த பலன் வேறு. அதே நேரத்தில் ஆவியாக இருக்கிற இந்த தேவ தூதர்களுடைய பலன் என்பது வேறு. இந்த தேவ தூதர்களுடைய பலனை குறித்து 2 பேதுரு 2:11 படிக்கிறோம். 2 பேதுரு 2:11 படிக்கும் பொழுது, அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதிக வல்லமை, பலனையும் வல்லமையும் உடைய தேவ தூதர்கள், அவர்கள் நம்மை விட அதிகமாக பலனையும் வல்லமையும் உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதனால் தேவ தூதர்கள் அவர்கள் நம்மை போல உள்ள சரீரம் அவர்களுக்கு இல்லை என்றாலும், இந்த சரீரத்தில் அவர்கள் படைக்கப்படவில்லை, இந்த விதமான சரீரத்தில் அவர்கள் படைக்கப்படவில்லை என்றாலும் அவர்கள் வல்லமையும் பலனும் உள்ளவர்கள் என்று பார்க்கிறோம். வல்லமையும் பலனும் என்று சொல்லும்போது எப்படிப்பட்ட வல்லமையும் பலனும்? இங்கே நாம் இந்த 2 பேதுரு 2:11 நீங்கள் வாசிக்கும் போது, சோதோம் கொமோரா பட்டணம் ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டது பற்றியும் லோத்துவை பற்றியும் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை தொடர்ந்துதான் அதிக பலனையும் வல்லமையும் உடைய என்று இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் எடுத்து வாசிக்கலாம், நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 18:18 ஆதியாகம் 18:1 வாசிக்கும் பொழுது, 18:19 19:19 நாம் பார்க்கிறதான சம்பவம் அது என்னவென்றால், தேவன் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படுவதற்காக தேவ தூதர்கள்
அங்கே வந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பட்டணத்தை அழிக்கும்படி கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்று ஆதியாகம் 19 அதிகாரத்தில் 13 வசனத்தில் படிக்கிறோம். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம் என்றார். அப்போ ஒரு பட்டணத்தை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை அவர்களுக்கு இருந்தது. அப்போ அந்த வல்லமை என்பது என்ன? இந்த வல்லமை என்பது அதாவது பவர். ஆங்கிலத்தில் இந்த தேசத்தினுடைய பிரதமர் நம்மை போல ஒரு சாதாரண ஒரு சர்வ அளவை கொண்டிருந்தாலும் ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் பிரதமராக இருக்கிறபடினால அவர் பிரதமராக இருக்கிற ஒரு நபருக்கு அந்த படை பலம் இருக்கிறது. படை அதே போல அவருடைய அதிகார பலம், அதிகாரத்தை கொண்ட பலம் பலம் இருக்கிறது. இப்படி இருக்கிறது போல தேவ தூதர்களும் அவர்கள் வல்லமை உள்ளவர்கள். இங்கே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய அதாவது இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். அப்போ தேவனால் அனுப்பப்படும் பொழுது அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்ற ஒரு அதிகாரம் அந்த பட்டணத்தை அழிக்கும்படியான வல்லமை. அப்போ அந்த விதமாக வல்லமை உள்ளவர்கள், பெலன் உள்ளவர்கள். பெலன் இந்த ஆதியாகமத்தில் 19 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது 10 வசனத்தில் படிக்கிறோம். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் எடுத்து கொண்டு கதவை பூட்டி தெருவாசல் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அலுத்து போனார்கள். அப்போ குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள், இதுதான் வல்லமை. அப்போ தூதர்களுக்கு என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பலன் இருக்கிறது. அவர் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் ரெண்டு குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் என்றால் இழுத்து கொண்டு போய் விட்டார்கள். அப்போ அவர்களை இழுக்கத்தக்கதான பலன். இன்னும் அதைவிட இன்னும் பல உதாரணங்களை வேதத்து சம்பவங்களை எடுத்து சொல்ல முடியும். மனிதனுடைய பலத்தை காட்டிலும் ஒரு தூதனுடைய பலன் என்பது அது மிக மிக பெரியது. ஆகவே தூதர்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள், மனுஷனை விட பலசாலிகள் என்கிறதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தூதர்களை குறித்து நாம் படிக்கும்போது இந்த 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 14:20 வசனத்திலே வாசிக்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 14:20 நான் வாசிக்கிறேன். பிந்தின பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 14:20 பிந்தின பாகம். என் ஆண்டவனுடைய ஞானம் தேவ தூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது. அப்போ தேவ தூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்று சொன்னால், அப்போ ஞானம் இல்லாதவர்கள் அல்ல, அதாவது ஞானம் இல்லாதவர்கள். இப்போ ஞானம் என்பது என்ன? மூளை அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. ஞானம் என்பது ஒரு மனிதன் எவ்விதமாய் அவன் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே யோசனையோடு புத்தியோடு சந்தர்ப்ப உசிதமாக காரியங்களை செய்கிறான், அதுக்கு பேர் தான் ஞானம். அப்படிப்பட்ட ஞானம் நிறைந்தவர்கள், ஞானமாய் செயல்படுகிறவர்கள் இந்த தேவ தூதர்கள். இப்போ தேவ தூதர்கள் ஞானமாய் செய்வார்கள். இப்போ ஞானம் உள்ளவர்கள் அவர்கள் வல்லமை பலம் உண்டு.
நம்மைப்போல மாத்திரமல்ல நம்மை விடவும் அவர்கள் ஞானமாய் காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 19 அதிகாரத்தில் நாம் 12 வசனத்தையும் அதே போல் 15 வசனத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்திலே 19 அதிகாரத்திலே 12 மற்றும் 15 வசனங்களிலே வாசிக்கும் போது அங்கே வாசித்து பாருங்கள். அவர்கள் சம்பாஷித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யாராவது இருக்கிறார்களா என்றெல்லாம் அவர்கள் சம்பாஷணை பண்ணுகிறதை பார்க்கிறோம். இப்போ அவர்களுக்கு பாஷை இருக்கிறது. அப்போ அது என்ன பாஷை பேசினார்கள் என்றால், நீங்கள் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறது, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், இப்போ தூதர் பாஷை அல்ல தூதர் பாஷைகள் என்று சொல்லியிருக்கிறது. மனுஷர் பாஷைகள் தூதர் பாஷைகள் என்றால், இங்கே தூதர்களுக்கு பாஷைகள் இருக்கிறது. அவர்கள் அவர்களோடு கூட ஒருவர் ஒருவர் சம்பாஷிப்பதற்கான பாஷைகள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். சேராபீன்களோடு சேராபீன்களுக்கு பாஷைகள் இருக்கிறது, கேருபீன்களுக்கு பாஷைகள் இருக்கிறது. இதெல்லாம் அவர்களுக்குள்ளே சம்பாஷிப்பதற்கான பாஷைகள் உண்டு. இங்கே லோத்து என்ன பாஷையில அவன் பேசியிருப்பான், அங்கே எபிரேய பாஷையில் அவன் பேசியிருப்பான். எபிரேய பாஷையில் பேசுகிற லோத்துவோடு தூதர்கள் எந்த பாஷையில பேசியிருக்க வேண்டும்? எபிரேய பாஷையில் பேசியிருக்க வேண்டும். அப்படி என்றால் தூதர்களுடைய ஞானம் என்பது மொழி ஞானம் அவர்களுக்கு மிகுதியாய் உண்டு. அவர்கள் எந்த பாஷையும் பேசுவார்கள். தமிழ் நம்மிடத்திலே வந்து பேசும் பொழுது அவர்கள் ஆங்கிலத்தில் பேச மாட்டார்கள், தமிழில் பேசுவார்கள். காரணம், நமக்கு நாம் தமிழர்கள். தமிழரிடத்திலே பேசும் பொழுது தமிழில் பேசுவார்கள். மேய்ப்பரிடத்திலே போய் பேசுகிற சமயத்தில் மேய்ப்பருக்கு ஏற்ற விதமான அந்த மொழியில் பேசுவார்கள். அப்படி பேசி இருப்பார்கள். ஆகவே அவர்கள் மொழி பாஷை இவர்களுக்கு உண்டு என்பதை நாம் என்ன செய்கிறோம், இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரத்தில் 12 வசனத்தில் இருந்தும் 15 வசனத்தில் இருந்தும் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கிழக்கு விழுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து என்று சொல்லி, கிழக்கு விழுக்கும் போது அந்த தூதர். அப்போ அவர்கள் அந்த காலை அதிகாலையிலேயே ஒவ்வொரு கால அளவு ஒரு காலத்திலையும் அவர்கள் காலங்களை சரியாய் செய்கிறவர்கள். அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்ணீர் அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவளை துரிதப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்கள் துரிதப்படுத்துகிறார்கள், வேகப்படுத்தினார்கள் என்று சொல்லும்போது, இந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் தாமதமாக செய்யக்கூடியவர்கள் அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் சொன்ன காரியத்தை அவர்கள் சீக்கிரமாய் செய்ய வேண்டும். ஆகவே அதற்காக அது தாமதப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இவர்களை துரிதப்படுத்துகிறார்கள். ஆகவே காலதாமதம் என்பது தூதர்களுக்கு பிடிக்காது. அவர்கள் காலதாமதமாய் எதையும் செய்ய மாட்டார்கள், வேகமாய் செய்வார்கள். குறித்த காலத்துக்குள்ளாலே காரியங்களை செய்கிறவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 19 அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம், இவர்களுக்கு அழிக்கும் வல்லமை உண்டு என்று பார்த்தோம். ஆதியாகம் 19 அதிகாரத்திலே 10 முதல் 11 வரையிலும் உள்ளதான வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அவர்கள் என்ன செய்தார்கள்? 19, 10, 11 வசனங்களிலே நாம் என்ன படிக்கிறோம் என்றால், அந்த புருஷர்கள், அதாவது தெருவாசில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு
குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனை அவர்கள் குருட்டாட்டம் பிடிக்க, கண் தெரியாதபடிக்கு பண்ண முடியும். ஒரு மனிதனுடைய சரீர அவயவங்கள் பாதிப்படைய செய்வதற்கு தூதர்களால் முடியும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு வல்லமை அவர்களுக்கு இருக்கிறது, சக்தி இருக்கிறது அவர்களுக்கு. பலன் மாத்திரமல்ல, அவர்களுக்கு வல்லமை இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, பாஷை இருக்கிறது. அசாதாரணமான நிலைமையிலே காரியங்களை அவர்கள் நல்ல, அதாவது அழிவுக்கான செயல்களை, துன்மார்க்கர் மத்தியில் அழிவுக்கான செயல்களையும் செய்ய முடியும். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், தேவன் தூதர்களை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார்கள்? பணிவிடை ஆவிகள். பணிவிடை ஆவிகள் என்று சொல்லும் பொழுது தேவன் சொன்னதான பணியை செய்வதற்கான பணிவிடை ஆவிகள், ரட்சிப்பை சுதந்திரிக்க போற நிமித்தமாக. அதாவது தேவன் சொன்ன பணியை செய்வார்கள். இங்கே இவர்கள் இந்த பட்டணத்தை அழிக்கிறார்கள் என்றால் தேவன் சொன்னதை செய்தார்கள், தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்கள். இப்போ மனுஷராகி நமக்கும் பணிவிடை செய்கிறவர்கள், தேவன் சொல்லுகிற காரியங்கள் நமக்கு செய்வார்கள். இப்போ நமக்கு செய்கிறவைகள் நன்மையானவைகள், நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம மேல தூதர்களை அனுப்பி கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் நம்மை அழிக்க முடியும், நம்ம குருட்டாட்டம் பிடிக்க முடியும். சில சமயத்தில் சில என்ன செய்கிறோம் என்று தெரியாது, அப்படிப்பட்ட நிலைமை ஒரு குருட்டாட்டம். அதெல்லாம் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் தூதர்களை அனுப்பி செய்வார். நம்ம சில சமயத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம், இந்த கொரோனா இந்த நோய் கிருமியை கொண்டு வந்த சாத்தானை கடிந்து கொள்கிறோம், கட்டுகிறோம் என்றெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். இது சாத்தானால் வந்ததா இல்லை தேவன் தேவ தூதர்கள் மூலமாக அனுப்பினாரா, யாருக்கு தெரியும்? கர்த்தர் அனுப்பாமல் ஒரு காரியமும் நடக்கவே நடக்காது. தேவன் தான் அந்த சோதோம் கோமாரா பட்டணத்தை அழிக்கும்படி சித்தம் கொண்டார். அதற்கென்று கர்த்தர் தூதர்களை என்ன செய்தார்? பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தூதர்கள் என்ன செய்தார்கள்? அவள் குருட்டாட்டம் பிடிக்கும்படி செய்தார்கள். அப்போ குருட்டாட்டம் பிடிப்பதற்கு அவர்கள் என்ன, அந்த கண் பார்வை இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்றால் என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டுமோ தெரியாது செய்தார்கள். அப்போ அவ்விதமாக நம்முடைய சரீரத்தில் பாதிப்புகள் உண்டாக, தேசத்தில் அழிவு உண்டாகக்கூடிய காரியங்களை செய்வதற்கான சக்தியும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவன் தூதர்களை அனுப்புகிறார். அதனால இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த விதமான குருட்டாட்டம் போறதுக்காக ஜெபிப்பதல்ல. அதே போல அக்னியும் கந்தகமும் நிறுத்தப்பட வேண்டும் என்பது அல்ல ஜெபம். அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? லோத்து காப்பாற்றப்பட வேண்டும். முதலாவது அந்த தேசத்தில் தேசத்தை அழிக்காமல் இருப்பதற்காக நாம் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், நல்லது தான். ஆனால் அதே வேளையில் தேவன் எல்லா ஜெபத்தையும் கேட்க மாட்டார், அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தூதலை பற்றிய விஷயத்தை பேசும்போது இதை சேர்த்து நான் பேசுகிறேன். ஆகவே அருமையானவர்களே, இப்போ அந்த ஜபத்தை பண்ணும்போது கூட அந்த ஜபத்தை கொண்டு போகிறதும் கொண்டு வருகிறதும் தூதர்கள் தான். ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போறவர்களுக்காக அனுப்பப்படும் பணிவிடை ஆவியல் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஜபங்களை கொண்டு போகிறவர்கள், ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் என்றால் நம்மிடத்திலிருந்து செய்தியை கொண்டு போவார்கள், ஜபத்துக்கு ஜபத்தை கொண்டு போவார்கள். அது ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா, வசன ஆதாரம் உண்டா என்று நீங்கள் கேட்கலாம். தானியத்திற்கு தரிசியின் புஸ்தகத்தை
நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். தானிய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் அங்கே வாசிக்கிறோம். தானிய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் படிக்கும்போது அங்கே நீங்கள் படிக்க முடியும். தானியேல் அவன் 13வது வசனத்தில் படிக்கிறோம், பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான் என்று சொல்லியிருக்கிறான். இங்கே என்ன எதிர்க்கு? தானியேல் உபவாசித்து ஜெபிக்கிறான். தானியேல் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அவனுடைய ஜெபத்துக்கான பதில் அதை நாம் படிக்கிறோம். 9வது அதிகாரத்தில் 21வது வசனம் படிக்கிறோம், அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது என்று சொல்லியிருக்கிறார். அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான், ஆனால் அந்த ஜெபத்துக்கான பதில் அவனுக்கு கொண்டு வருவதற்கு தடை செய்ததான பிசாசை குறித்து நாம் பார்க்கிறோம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி தடை செய்தான் என்று சொல்லியிருப்பது சாத்தானை பற்றி சொல்லியிருக்கிறது. அப்போ அங்கே அந்த ஜபத்தை கொண்டு போனது யார்? காபிரியேல். தடை செய்ததான அந்த சாத்தானை அவனோடு யுத்தம் செய்தது யார்? மிகாபேல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஜபங்கள் தேவனிடத்துல கொண்டு போகிற ஒரு வேலையை செய்கிற அப்படின்னா தேவ தூதன் என்று பெயர். அவன் ஒரு போஸ்ட்மேன் வேலை போல செய்தியை கொண்டு போகிறவர். நம்மிடத்துல நம்ம பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போகிற ஒரு ஆள். ஆகவே அது இன்னொருத்தர் சொல்ல போனால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த விதமாக நேற்றை சொன்னது போல ஒரு ஏணி அதில் ஏறி இறங்கி கொண்டிருந்தார்கள். இப்படிலாம் நாம் விளங்கி கொள்ளும்படியாக அந்த நாளில் ஏணியை பற்றி எழுதியிருந்தது. இன்றைக்கு வேத புத்தகம் எழுதுவதாக இருந்தால் கம்ப்யூட்டர்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கும், கம்ப்யூட்டரை பற்றி எழுதப்பட்டிருக்கும். இன்னும் நவீனமான பொருட்கள் எல்லாவற்றையும் இந்த வேத புத்தகத்திலே தேவன் கொண்டு வந்திருப்பார். அவை தேவ தூதர்கள். அவர்கள் பணிவிடை ஆவிகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இந்த கோடா கோடி ஜனங்களுடைய எல்லா விதமான வார்த்தைகளை எப்படி கொண்டு போவார்கள், ரட்சிக்கப்படுகிறதான ஜனங்களுடைய பெயர்களை கொண்டு போய் எனக்கு எழுத வேண்டும் ஜீவ புஸ்தகத்துல, இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாவற்றையும் செய்வதற்கான ஒரு ஒரு பெரிய இப்போ நம்முடைய விஞ்ஞான அடிப்படையில் எவ்வளவு அட்வான்ஸாக காரியங்கள் இருக்கிறதோ நம்முடைய கைபேசியில் சொன்னால் போதும் பதிவாகிவிடும். எத்தனையோ காரியங்கள் வந்திருக்கிறது. நம்ம இங்கே இப்படி பேசினால் போதும் அமெரிக்காவில் இருக்கிற காதிலே போய் துணிக்கிறது. ஃபோனில் நம்ம என்ன செய்ய ஓகே என்று சொல்லும் பொழுது அங்கே இருக்கிறதான ஸ்க்ரீன் இங்கே ஓப்பன் ஆகிறது. இவ்வளவு அட்வான்ஸாக மனிதனுடைய மூளையினாலே காரியங்கள் நடக்கும் என்றால் தேவனுடைய அனந்த ஞானம், தேவனுடைய அனந்த ஞானம் என்று சொல்லும் பொழுது அது மனுஷனுடைய இந்த ஞானங்களுக்கெல்லாம் அந்த ஞானத்துக்கு பக்கத்தில் மனுஷனுடைய ஞானம் வராது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஞானம் என்பது இந்த தூதர்களை கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. அவருடைய வேலையை தேவன் அபிதமாக என்ன செய்கிறார் என்றால் அவர் வேகமாக செய்கிறார், இந்த தூதர்களை கொண்டு செய்கிறார். அவர் எவ்வளவு அறிவோடு ஞானத்தோடு செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்டதான விதங்களிலே மனுஷனுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவனை காணப்படுகிறோம் எவனோ என்று சொல்லியிருக்கிறதே, அப்போ அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதுகிறது யார்? நீங்கள் மோட்ச நரகம் என்கிற அந்த நாடகத்தில் பார்த்திருப்பீர்கள். இங்கே மேலே ஏறி போகும்போது ஒரு தேவதூதன் புஸ்தகத்தை திறக்கிறது, அப்படி எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அதை நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் புரிந்து கொள்வதற்காக பார்க்கிறோம். ஆகவே உண்மையிலே ஒரு புஸ்தகம் ரூபத்தில் அங்கே இருந்து பேனாவை வைத்து எழுதுவது என்பது இருக்காது, இல்லை. நாம் இங்கே
இன்றைக்கு மனித அறிவின் அடிப்படையில் முன்னேற்றமான உலகத்தில் பார்க்குற கம்ப்யூட்டரைஸ்ட் இந்த வேர்ல்டில் இருக்கிறத விட அந்த சிஸ்டம் கர்த்தருக்கு மிக மேன்மையாக இருக்குது. இவைகளெல்லாம் அவற்றையும் செயல்படுத்துகிறவர்கள் தான் தூதர்கள். கோடாகோடி தூதர்களை கர்த்தர் வைத்து தம்முடைய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், இது எல்லாவற்றையும் பதிவு செய்கிறதும் ஒரு பெரிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது, பெரிய வேலை. அதுதான் என்னவென்றால் இந்த ஆவி உலகம், தேவனுடைய உலகம், நாம் காணப்படாத அவைகள், காணப்படாதவைகள். இப்போ காணப்படாதவைகளே தேவ தூதர்கள், காணப்படாதவர்கள், ஆவி உலகம். ஆவியில் இருக்கிற ஒன்றை நாம் கண்களாலே பார்க்கவில்லை. அந்த பார்க்காத அந்த உலகம்தான் மிக மிக அட்வான்ஸாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் காண்கிற இந்த உலகம் ஒன்றுமில்லை, ஒப்பிட முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் கர்த்தர் தேவ தூதர்களை கொண்டு அவர் தம்முடைய வேலைகளை அவர் வல்லமையாக அவர் என்ன செய்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அசாதாரணமான காரியங்கள், வல்லமையுள்ள காரியங்கள், இப்படி ஞானம் நிறைந்த காரியங்கள் என்று எவ்வளவோ இதை நம்ம சொல்ல முடியும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 19:5 அப்போஸ்தலர் 6:15 படிக்கும் பொழுது ஸ்தேவானுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசமாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன, அழகை காட்டுகிறது. இப்போ தேவ தூதன் போல சில சமயத்தில் நம்ம சொல்கிறோம் தேவ தூதன் நினைப்போ அப்படின்னு சொல்லி சில தங்களை, அதாவது அழகு என்று பேசும்போது தேவ தூதன் போல அவர்கள் நினைக்கிறார்கள் என்று நாம் அப்படி பேசுகிறது போல, தேவ தூதர்கள் அழகானவர் என்று பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது, உண்மைதான். அப்போ 6:15 பார்க்கும் பொழுது தேவ தூதர்கள் மிகவும் அழகானவர்களாக இருப்பார்கள். ஆகவேத்தான் ஆதியாகம் 19:5 படிக்கும் பொழுது அவர்கள் ஒரு புருஷருடைய தோற்றத்தில் அங்கே அவர் காட்சியளித்தார்கள், அழகாய் காட்சியளித்தார்கள். அப்படி காட்சியளித்த போது அவர்களை அறையும்படிக்கு என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம் ஓரின சேர்க்கை, ஆணோடு ஆண். அந்த பாவத்தை தான் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தின் ஜனங்கள் அதிகமாய், அதில் அந்த பாவம் மிக கொடியதாய் கத்திருக்கும்பாக மிகவும் பொல்லாப்பாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறதே. அந்த பாவம், அந்த அக்கிரமம் இந்த பட்டணத்தில் தலைவிரித்து ஆடியது. அப்போ இவர்கள் ஒரு புருஷர் போல, புருஷனை போல ரெண்டு தூதர்கள் இங்கே மூன்று பேர் சொல்லியிருக்கிறது. ஒன்று அங்கே கர்த்தர் என்பதாய் பார்க்கிறோம். அருமையாளர்களே, இதை சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறதான அநேக இடங்களிலே உள்ள வசனங்கள், அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நீங்கள் கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் என்கிற வார்த்தையை நீங்கள் பல இடங்களிலே பார்ப்பீர்கள். அந்த கர்த்தருடைய தூதனானவர் என்றால் அது யாரை குறிக்கும், எவரை குறிக்கும்? ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 16:7 வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16:7 அந்த வசனத்தை நான் உங்களுக்காக எடுத்து வாசிக்கிறேன். ஆதியாகம் 16:7 கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியிற்கே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு என்று பார்க்கிறோம். சாராயின் அடிமை பெண்ணாய் ஆகாரே எங்கிருந்து வருகிறார், எங்கே போகிறார் என்று கேட்டார், கேட்டான் அல்ல, கேட்டார். ஆகவே தூதன் என்று சொல்லும் பொழுது அவன் என்றுதான் வேத புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏனென்றால் தேவனை விட அவன் அவருக்கு சமமானவன் அல்ல. ஆகவே தேவ தூதனை அவன் என்றுதான் நீங்கள் குறிப்பிடுவதை பார்த்திருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள். இங்கே கேட்டார் என்று சொல்லியிருக்கிறார்.
ஒன்பதாம் வசனத்துல அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் ஆட்சியர் அன்றைக்கு திரும்பி போய் அவர் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். 10ஆம் வசனத்துல, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ இது கர்த்தர் செய்த அதே காரியங்கள், செயல்களை, கர்த்தருடைய செயல்களை, கர்த்தருடைய வார்த்தை, அடிப்படையான வார்த்தைகளை கொண்டவைகள், செய்திகளை, எல்லாவற்றையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தர் என்று சொல்லாமல் கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 18-19 படிக்கிற 3 புருஷர்களை பார்க்கும் பொழுதும், அதில் கர்த்தருக்கு முன்பாக அவன் நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லப்படும். ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் கவனித்தால், 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள், 18ஆம் வசனத்தில், பின்பு நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் தேவன் என்று அதுக்கு பிறகு குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் என்ன செய்வீர்கள், பார்ப்பீர்கள். தேவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆகவே அவைகளை குறித்து நாம் விளக்கமாக விரிவாக படிக்க வேண்டும். அது இன்றைக்கு லேசாக உங்களுக்கு இந்த தேவ தூதனை பற்றி சொல்லும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் என்பது அது தேவ தூதன் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு சொன்னேன். அருமையானவர்களே, அது யாரை குறித்து சொல்லியிருக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதனானவர் என்று வருவது எல்லாமே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. திருத்துவத்தில் அதாவது தேவன் என்று இந்த 19 அதிகாரத்தில் 18-19 கர்த்தர் என்றும், பின்பு தேவன் என்று வரும். இப்போ தேவன் என்பது ஏலோஹிம் என்கிற அந்த திரியேக தேவனை குறிக்கும். கர்த்தருடைய தூதனானவர் என்பது இயேசு கிறிஸ்துவ, இயேசு கிறிஸ்துவ அதாவது திருத்துவத்தில் 2ஆம் நபரை குறிக்கும். திருத்துவத்தில் 1ஸ்தல் நபர் பிதாவாகிய தேவன், 2ஸ்தல் நபர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, 3ஸ்தல் நபர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இந்த திரியேக தேவன் அவர்களே இந்த 2ஸ்தல் நபர் ஆழத்துவம், அவரைத்தான் இங்கே கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லியிருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். அது வேறு ஒரு டாபிக். திருத்துவத்தை அடிப்படையாய் கொண்டு படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் ரெண்டையும் வித்தியாசம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நான் உங்களுக்கு சொன்னேன். ரெண்டு என்ன வித்தியாசம்? கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் தேவ தூதன் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது தேவ தூதன் அல்ல, அது திருத்துவத்தில் 2ஸ்தல் நபர் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. இங்கே தேவத்தூதனை பற்றிய இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகம் 18ஆம் அதிகாரத்தில் 8 மற்றும் 19:3 படிக்கும் பொழுது, ஆபிரகாம் அவன் கொடுத்ததான உணவை புசித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தேவ தூதர்கள் அவர்கள் புசிக்க முடியும், புசித்திருக்கிறார்கள். அவர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அவர்கள் தரிசனம் கொடுத்தார்கள். தரிசனம் கொடுத்தார் என்றால் அவர்களை பார்க்க முடிந்தது, அவர் காணப்பட்டார்கள், அதை போல கொடுத்ததை புசித்தார்கள் என்பதெல்லாமே நம்ம பார்க்கிறோம். இப்போ இது ஆவி என்று சொன்னாலும் இது ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். அவர்கள் புசிக்கவும் செய்தார்கள் என்று கே சொல்லப்பட்டது. தேவ தூதரின் அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறது பாருங்கள். அப்படி என்றால் பரலோகத்தில் என்ன உண்டு? அங்கே புசிப்பும் குடிப்பும் அல்ல. பரலோக ராஜ்யம் புசிப்பும், தேவராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்றுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்பது அர்த்தம் வேறு. பரலோகத்தில் அப்போ புசிப்பு குடிப்பு இல்லை அப்படி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அங்கே
தூதர்களின் அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறபடினாலே அங்கே தூதர்களுக்கென்று அங்கே பரலோகத்தில் உரிய போஜனங்கள் ஆகாரங்கள் இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. அங்கே நாம் போனாலும் அங்கே நமக்கு போஜனங்கள் உண்டு. பரலோக ராஜ்யத்துக்குரியதான போஜனங்கள் உண்டு என்பதை நாம் இந்த வசனங்கள் மூலமாய் தெரிந்து கொள்கிறோம், புசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழும்பினதற்கு பிறகு அவர் 40 நாள் இந்த உலகத்தில் அவர் இருந்தார். இயேசு கிறிஸ்து இருந்தபொழுது அப்பத்தை அவர் பிட்டு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போல மீன் கண்டத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே இயேசு இந்த 40 நாட்கள் இருந்த பொழுது நீங்கள் பார்க்கிறது போல ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் இருப்பதில்லை என்று சொன்னார். மாம்சம் எலும்பும் என்று சொன்னார், ரத்தம் அங்கே சொல்லப்படவில்லை. அது ஒரு வகையான மாமிசம், அது ஒரு வகையான எலும்பு. ஆகினால் நாம் இப்பொழுது பார்க்கிற இந்த மாம்சம், இந்த ரத்தம், இந்த எலும்பு அல்ல, அது விண்ணுக்குரியதான மாமிசம், விண்ணுக்குரிய எலும்பு, விண்ணுக்குரியதான வாழ்க்கை. ஆகவே அது வித்தியாசமானது. அதை நாம் இவைகளெல்லாம் படிக்கும் பொழுது விண்ணக வாழ்க்கை அல்லவென்றால் நாம் காணப்படாத இந்த உலகம், நாம் இதை கண்ணினாலே பார்க்காத இந்த உலகம், அதிலே கர்த்தர் வைத்திருக்கிற இந்த தேவ தூதர்கள் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் படிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். என்ன தெரியுமா? விசுவாசம். இவ்வளவு மகிமையான காரியங்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்துல நமக்கு மரணம் என்று ஒன்று வருவதை குறித்து நமக்கு கவலையே வராது. ஏனென்றால் இந்த உலகத்தை விட மிக அற்புதமான ஒரு உலகத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு போக போகிறார். நமக்கு என்று பணிவிடை செய்வதற்காகவும் கர்த்தர் அங்கே தூதர்களை வைத்திருக்கிறார். இப்படி நம்ம நிறைய காரியங்களை படிக்க முடியும், பார்க்க முடியும். தொடர்ந்து இன்னும் தேவத்துவரின் காலம் அதை பற்றிய சில முக்கியமான குறிப்புகளை தொடர்ந்து நாம் அறிய வேண்டும், படிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட சத்தியங்களுக்காய் கர்த்தரை துதிப்போம். கண்கள் வந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த சத்தியங்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளும்படியாய் தேவன்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, ஆராய்ந்து புரிந்து கொள்ள மனக்கங்கள் எல்லாருக்கும் தரப்பீராக. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6:2 சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இப்போதும் நாம் வேத பாட வகுப்பில இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிற காரியம் இந்த காலங்களும் சம்பவங்களும் என்கிற தலைப்பின் கீழ் தூதர்களின் காலம். அதாவது தூதர்கள் பற்றியதான, தூதர்களின் காலமும் தூதர்களை பற்றியதான சம்பவங்களும் அதை நாம் படிப்போம் என்றால், ஏற்கனவே நாம் அதை குறித்து பல காரியங்களை படித்திருக்கிறோம். இன்றைக்கு பார்க்க போகிற முதல் விஷயம் என்னவென்றால், அவர்களுடைய ஸ்தானம் அல்லாவிட்ட தரவரிசை, தரவரிசை என்று சொல்லலாம். தரவரிசை என்று சொன்னால், இன்னைக்கு இராணுவ அமைப்பு இருக்கிறது என்றால் இராணுவ அமைப்புல பல தரவரிசைகள் உண்டு. அந்த தரவரிசை என்று சொல்லும்போது முதல் நிலையில இருக்கிறதான
இந்தியாவுடைய இராணுவ அதாவது காலாள் படைகளுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பார். அந்த அதே போல நேவி கடற்படை தளபதி இருப்பார், காலாள் படை தளபதி இருப்பார், ஏர்ஃபோர்ஸ் அதனுடைய தளபதி இருப்பார். அந்த ஒவ்வொன்றிலையும் பல தர வரிசைகள் இருக்கும். போலீஸை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதற்கும் ஒரு தலைமை ஒரு காவலர் ஒருவர் இருக்கிறார், ஆபீசர் அதிகாரி ஒருவர் இருக்கிறார். அதுக்கு பிறகு வந்து அவருக்கு கீழே பல நிலைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தலைமையான ஒரு அதிகாரி இருக்கிறார், அவருக்கு கீழே பல நிலைகளில் இருக்கிறார்கள். கடைசியிலே ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் என்கிறது போல பல தர வரிசைகள் இந்த உலகத்திலே காவலாளிகள் அதாவது காவலர்கள் மற்றும் இராணுவ அமைப்பு காவலர்துறை இது எல்லாவற்றிலையும் பார்க்கிறோம். ஒவ்வொன்றிலும் அப்படி நம்ம பார்க்க முடியும். அதே அப்படி என்று நாம் கவனிக்கும் போது உலகத்தில் உலகம் செயல்பட வேண்டும் என்றால் உலகத்தில் உள்ள சிஸ்டம் செயல்பட வேண்டும் என்றால் அதற்கும் அவசியமான ஒன்று தரவரிசை. அதே அந்த தரவரிசை ஒழுங்கின்படி ஒழுங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது அடிப்படையில் உலகம் செயல்படுகிறது என்பதை கவனிக்கும் போது உலகம் உண்டாகிறதுக்கு முன்பே தேவனுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஏற்பட்டிருப்பது என்பது மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டது நிமித்தமாக அவன் தேவனுடைய அந்த சிஸ்டம் அமைப்பைத்தான் உலகத்திலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அதே போல சாத்தானும் அவனுக்கு தரவரிசைகள் உண்டு. அவனுடைய வேலையை செய்வதற்கும் அவனுடைய ஆர்மி அவனுடைய படை அதிலும் பல தரவரிசைகள் வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான் பிசாசு. ஏதோ ஒரு பிசாசு அங்குமிங்குமாக வேலை செய்கிறான் நினைத்து விடக்கூடாது. இது பெரிய ஒரு ஒழுங்கு அமைப்பு, ரேங்க்ஸ், பல விதமான ரேங்க் தரவரிசை, அதே போல பல நிலைமையில இட்ஸ் ஆர்கனைஸ்ட் சிஸ்டமேட்டிக்கல் ஒர்க் ஆஃப் காட். தேவனுடைய தரவரிசைப்படுத்தப்பட்ட சரியாக ஆர்கனைஸ்டாக சிஸ்டமேட்டிக்காக அவருடைய காரியங்களை செயல்படுத்துகிறதை இந்த தூதர்கள் பாடத்தை படிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே இதில் நமக்கு இப்பொழுது கற்றுக்கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால் இது குடும்பமானாலும் ஒரு அலுவலகமானாலும் ஒரு சபையாக இருந்தாலும் இந்த ஒழுங்கின்படி செயல்படவில்லை என்றால் நமக்கும் வெற்றி இல்லை. சாத்தானை ஜெயிக்க முடியாது. சாத்தானுக்கு ஒரு தரவரிசையும் அதே போல ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பும் சிஸ்டமேட்டிக்காகவும் காரியங்களெல்லாம் அவன் செய்கிறான் என்றால் அதை நாம் எதிர்க்க வேண்டுமென்றால் அதை மேற்கொள்ள வேண்டுமென்றால் நமக்கும் அதே விதமான நாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக செயல்படுகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் அவிதமாக அவருடைய தூதர்களை கொண்டு பரலோகத்தையும் இந்த பூலோகத்தையும் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார் என்றால் ஆட்சி செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த விதமான அந்த அமைப்புக்குள்ளே சிஸ்டத்துக்குள்ளே தரவரிசை என்று இருக்கிற அந்த அமைப்பில் சபைக்குள்ளும் அது இருக்க வேண்டும். சபை ஏன் தோல்வி அடைகிறது? ஒரு குடும்பம் ஏன் தோல்வி அடைகிறது? வேதாகமத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள், அதாவது புருஷன்
மனைவி கி தலையா இருக்கிறான் பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் இட் இஸ் கால்ட் சிஸ்டர் இங்கே தான் தரவரிசை படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் பிசாசு அவனுடைய தரவரிசையின்படி அவனுடைய அமைப்பை நன்றாய் செயல்படுத்தி கொண்டிருக்கும் அதே வேளையில தேவனுடைய அமைப்பையும் தேவனுடைய சிஸ்டத்தையும் குழப்புவதற்கு குலைப்பதற்கு அவன் எப்போதும் பிரயாசப்படுவான் அப்படித்தான் குடும்பத்துக்குள்ளே வந்து அவன் செய்கிறான் அவன் செய்கிற வேலை என்னவென்றால் இந்த சிஸ்டத்தை அமைப்பை குலைப்பது இது நன்றாக விளங்கிக்கொள்ள வேண்டும் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை இந்த சிஸ்டம் என்றால் அமைப்பு இராணுவ அமைப்பு அதே போல பல வகையான நிர்வாக அமைப்புகள் என்று உலகத்தில் இருக்கிறது போல அதாவது இந்த அமைப்புகள் என்பது இல்லை என்று சொன்னால் அதற்கு வந்து அநேக ஒழுங்குகள் உண்டு அநேக சட்டதிட்டங்கள் உண்டு அவைகள் இல்லை என்றால் அமைப்புகள் இல்லவே இல்லை இன்றைக்கும் நான் ஒரு பெரிய ஊழியரோடு கூட எனக்கு அடுத்த நிலையிலே உள்ள ஒரு ஊழியரோடு பேசிக்கொண்டு நிர்வாகம் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருந்தேன் அநேக தோல்விகள் சம்பந்தமாக பேசும்பொழுது தோல்விகளுக்கெல்லாம் அவர் நிமித்தமாக ஏற்படுகிற தோல்விகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்று ஒரு ஆராய்ச்சியே நடத்தப்பட்டது அதில் அந்த அமைப்புக்குள்ளே செயல்படவில்லை மேலே இருக்கிறவர்களை மதிக்க வேண்டும் கீழே இருக்கிறவர்களை எப்படி நடத்த வேண்டும் அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டியது அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டும் உத்தரவாதத்தை செயல்படுத்த வேண்டியது உத்தரவாதத்தை செயல்படுத்த வேண்டும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டிய இடங்களிலே பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் நாம் வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கிற காரியம் சாத்தானை ஜெயிப்பதற்கு இது மிக மிக முக்கியமான ஒன்று ஆகினால் நம்ம இதை கவனிக்க வேண்டும் காட்டில் மேய்ந்து கொண்டிருந்ததான பசுக்களை ஒரு மிருக கூட்டத்தை இருந்து ஒரு மிருகத்தை வேட்டையாடி பிடிப்பதற்கு முடியாதபடினாலே சிங்கம் என்ன செய்ததான் நரியிடத்தில் ஆலோசனை கேட்டு நரி ஆலோசனை கொடுக்க நரி என்ன செய்தது அங்கே வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்த ஒரு பசுவை ஒரு மிருகத்தை அந்த கூட்டத்திலிருந்து வெளியே கொண்டு போனது அந்த கூட்டத்தை கலைத்தது அப்போ கூட்டத்தை கலைத்த போது சிங்கத்துக்கு எளிதாய் போனது தினந்தோறும் ஒரு ஒவ்வொரு மிருகத்தையும் அடித்து கொன்று சாப்பிட முடிந்தது இது நாம் கேட்டிருக்கிற ஒரு உதாரணம் ஒரு கதை இதுதான் பிசாசு செய்கிற சூழ்ச்சி நீங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் குறிப்பாக இந்திய அரசியல் எடுத்து பார்ப்பேன் ஒரு ஒரு ஃபார்முலா இருக்கிறது என்னவென்றால் அரசியல பிரித்தாளும் சூழ்ச்சி என்று சொல்லுவார்கள் பிரித்தாளும் சூழ்ச்சி ஆகவே பிசாசு பயன்படுத்துகிற ஒரு வஞ்சக செயல்தான் பிரித்தாளும் சூழ்ச்சி ஏதேன் தோட்டத்துல முதல் அவன் அங்கேதான் செயல்பட்டான் அதே போல பரலோகத்திலும் அங்கேயும் அதை செயல்படுத்தினான் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஆகினாலே தேவ தூதர்கள் பற்றி நாம் படிக்கும் பொழுது தேவனுடைய சிஸ்டம் தேவனுடைய அமைப்பு எல்லாவற்றையும் தரவரிசைப்படுத்தி தேவன் பரலோகத்தில் வைத்திருக்கிறார் பரலோக அரசாங்கம் அவிதமாய்த்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது த கிங்டம் ஆஃப் காட் தேவனுக்கு ஒரு அரசாங்கம் உண்டு தேவன் ஆளுகிறார் ஆகவே அந்த விதத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை பார்க்க வேண்டும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் காணப்படாதவைகள் அந்த காரியத்தில் நமக்கு நம்பிக்கை விசுவாசம் என்பது என்ன இன்றைக்கு சர்வப்பிரகாரமான ஒரு காரியத்தில் உதாரணமாக ஒரு ட்ரெயினை பிடிக்க வேண்டும் என்றால் 8 மணிக்கு அங்கே அந்த ட்ரெயினுடைய டைம் அப்படின்னு சொல்லும்போது 7:45 அங்கே நாம் இருப்போம்
ஏன் 8 மணிக்கே சரியாக அங்கிருந்து புறப்பட்டு விடும். நமக்காக அங்கே காலம் தாழ்த்துவது இல்லை. இது உலகத்தினுடைய அந்த சிஸ்டம். ஒரு ட்ரெயின் போக்குவரத்துக்கு காலத்தை அடிப்படையாக வைத்து ஏற்படுத்தி இருக்கிற ஒரு அமைப்பு. அப்போ அதை நாம் மதிக்கிறோம். விமான ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டும் என்றால் 2 மணி நேரத்துக்கு முன்பதாக இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் அதுக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ, எப்படி எப்படி செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து எவ்வளவு கவனமாய் ஜாக்கிரதையாய் போய் அங்கே காத்திருக்கிறோம். அதே வழியில் தேவனுடைய ஒரு சிஸ்டம் சபை என்பது இருக்கிறது. இப்படி பல காரியங்களை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அதில் நாம் எப்படி போய் நாம் அதை மதிக்கிறோம். நாம் காண்கிற இந்த சர்வ பிரகாரமான ஸ்தூல சர்வத்துக்குட்பட்ட காரியங்கள் இந்த மனித சர்வத்தோடு தொடர்புள்ள இந்த காரியங்கள், மனிதனுடைய இந்த அமைப்புகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் இவ்வளவு மரியாதையும் மதிப்பும் எல்லாம் நம்ம கொடுக்கும் போது ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் எவ்வளவு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே தேவத்தூதர்களை குறித்து படிக்கும் பொழுது தேவன் எவ்வளவு ஒரு பெரிய அமைப்பை ஏற்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிறதைத்தான் இன்றைக்கு நான் இவ்வளவு நேரம் பேச முடிந்தது பேசியிருக்கிறேன். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த வசனத்தை நாம் அதற்கு அடிப்படையாக எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு நேரம் நான் பேசினதற்கு அடிப்படையாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இங்கே சேராபியன்கள் என்றும் கேருபியன்கள் என்றும் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே சேராபியன்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல கேருபியன்கள் என்கிறதையும் நீங்கள் வாசிக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் வாசிக்கும் போது 24 வசனத்தில் படிக்கிறோம், ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபியன்களையும் என்று அந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறது. அப்போ சேராபியன்கள் கேருபியன்கள் இப்படி பட்டதான வித்தியாசமான அமைப்புகள், தேவ தூதர்களிலே வித்தியாசமான அமைப்புகள் இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. அதே போல இன்னொன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த தேவ தூதர்களிலே நீங்கள் காப்ரியல் என்ற தூதனை குறித்து பார்க்கிறீர்கள், மீகாவேல் என்கிற தூதனை பற்றி நீங்கள் பார்க்கிறீர்கள். இதெல்லாம் வசனத்தை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் படித்திருப்பீர்கள். மீகாவேல் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் தானியேல் இடத்துல வந்து பேசின அந்த காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆகவே மீகாவேல், அதே போல காப்ரியேல், அங்கே நாம் யோசேப்பு இடத்துல வந்து பேசினார். அப்போ இவர்களெல்லாம் பிரதானமான தூதர்கள், தளபதிகள் போல உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள், தூதர்களே முதல் மற்றும் மிக முக்கியமானவர்கள், முதல் தரத்திலே உள்ளவர்கள், தரத்திலே முதல் நிலையிலே உள்ளவர்கள். ஆகவே தேவ தூதர்கள் இவர்களுடைய இந்த கிளாசிபிகேஷன், த ரேங்க், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் தூதர்கள் குறித்து நாம் படிக்கும் போது அவர்கள் வலிமை வாய்ந்தவர்கள் என்கிறதை நாம் வேத புத்தகத்தின் மூலமாக படிக்கிறோம். அவர்களுடைய வலிமை, ஒரு தூதன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தான் அப்படிங்கிறதை குறித்தெல்லாம் வேதத்தில் படிக்கிறோம். நீங்கள் பல இடங்களில் படித்திருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள். இப்போ வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்தில் 1 வசனத்தில் படிக்கும் பொழுது, வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது என்றெல்லாம் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு என்ன செய்தன, முழங்கின என்றெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல வல்லமையாய் செயல்பட்டதான செயல்படப்போகிற தூதர்களை குறித்து பார்க்கிறோம். அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் யுத்தங்கள் நேரிட்ட போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாக தூதர்கள் செயல்பட்டார்கள். லட்சக்கணக்கான மனுஷரை ஒரு தூதன் என்ன செய்தான், அவன் வெட்டி வீழ்த்தினான். வெட்டி வீழ்த்தினான் என்றால் பட்டயத்தை வைத்து, நம்முடைய பட்டயத்தை போல ஒரு பட்டயமா என்றால், அவன் மூலமாக அவர்கள் அழிக்கப்படுவதற்கு, அநேக ஒரே நேரத்தில் அநேகரை அழிப்பதற்கு தேவன் தூதர்களை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இப்படி என்றால் அவர்களுடைய வலிமை என்பது மனித சக்தியை விட மிக 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 பல ஆயிரம் மடங்கு, பல்லாயிரம் மடங்கு அதிகமான வலிமை உள்ளவர்கள்தான் தூதர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக இந்த தூதர்களை குறித்து நாம் பார்க்கும் போது அவருடைய ஊழியங்கள், தேர் மினிஸ்ட்ரி, அவருடைய ஊழியங்கள் என்கிற அடிப்படையில் நாம் கவனிப்போம் என்றால், யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனம், த புக் ஆஃப் ஜோப் Chapter 1 Verse 6, யோபு 1:6 நாம் வாசிப்போம் என்றால், ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் இருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நிறைய பேர் இந்த வசனத்தை நாம் வாசித்து அப்படியே விட்டிருப்போம், என்ன இது எப்படி என்று நாம் அதை யோசித்திருக்க மாட்டோம். இந்த வேத பாட வகுப்பில் நான் வேதத்தை எடுத்து பேசும்போது இப்படிப்பட்டதான சந்தேகத்துக்குரியதான வசனங்களை எடுத்து விளக்குவது தான் அதிகமாக ஆசைப்படுகிறேன். அல்லாதபடிக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில நமக்கு இப்படி ஒரு ஆலோசனை அதுவும் சொல்லப்படும், நமக்கு ஒரு ஆறுதல் அதுவும் சொல்லப்படும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோபு 1:6, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது. 2 அதிகாரத்தில் 1 வசனத்தை பாருங்கள், பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த ரெண்டு இடத்துலையும் நீங்க கவனியுங்கள், சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வசனம் நிறைய பேருக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய வசனமாக இருக்கு. தேவ தூதர்கள் நடுவிலே வந்து சாத்தான் நின்றானா, கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டாராம், இது என்ன வேடிக்கை, இது என்ன புரியவில்லையே. இதுல இருந்து நான் பொதுவாக இதுவரையிலும் பிரசங்கம் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், சாத்தான் கூட கர்த்தருக்கு அவர் வந்து எதிரிதான், எதிரியாய் செயல்பட்டாலும் அவன் ஒரு எதிர்கட்சி தலைவனை போல, ஆனா கர்த்தர் அவனை அவனோடு பேசாமல் இருக்கிறவர் இல்லை. நம்ம வீட்டுல கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாலும் சில வீடுகளில் எதிர்கட்சி தலைவர் போல ஒருவர் செயல்படுவார். இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசுகிறது இல்லை, பிள்ளைகள் ஒருவரோடு பேசுகிறது இல்லை, கணவன் மனைவி பேசுகிறது இல்லை, சபைக்குள்ளே எப்படி பேசாமல் இருக்குள்ள பார்க்கிறோம் விசுவாசிகளுக்குள்ளேயே. ஆனா இங்கே சாத்தானிடத்திலேயே தேவன் பேசினார் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்றால் தேவனுக்கு அவர் தேவன் சும்மா அவனோட பேசுகிற ஒரு பழக்கம் இருந்ததோ என்ன, தேவன் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார், இது எப்பவுமே இப்படி அவர் செய்வாரோ, இது வழக்கமா நடக்கிற காரியமா, இப்படியெல்லாம் நம்முடைய கேள்வி நமக்கு வருகிறது. நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது மத்தேயு சுவிசேஷத்தில் 18 அதிகாரம் 10 வசனத்தை
எடுத்து வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 18:10. மத்தேயு 18:10 எடுத்தால் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். இந்த சிறியர் ஒருவனை அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவர்களுக்குரிய தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை, அங்க சந்நிதி, சாத்தானுடைய அதாவது தேவனுடைய சந்நிதியிலே என்று பார்க்கிறோம். இங்கே பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்படின்னா எவ்ரி டே இல்லைன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆல்வேஸ், இந்த விதமாய் அதை புரிந்து கொள்கிறோம். ஆகவே இட்ஸ் ரெகுலர், இட்ஸ் ரெகுலர் பேசிஸில் நடக்கிற ஒரு விஷயம். அப்போ அது ரெகுலராக இப்படி அங்கே தேவ பிதாவின் சமூகத்தில், தேவனுடைய சந்நிதியில் தேவ தூதர்கள் அவர்கள் மடியில் நடுவில் சாத்தான், இந்த சம்பவம் இது ரெகுலராக நடக்கிற ஒரு சம்பவம் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பகுதியில 18:10 மத்தேயுவில் நாம் படிக்கும் போது இவர்கள் எதற்காக, யாருக்காக என்று நாம் பார்க்கும் போது அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் என்றால், இங்கே இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடல் உண்டாக்குறவன், இடல் உண்டாக்குகிறவர் ஒரு வகை ஆட்கள், அதே போல பாதிக்கப்படுகிறவர்கள், அற்பமா எண்ணுகிறவர்கள், எண்ணப்படுகிறவர்கள் என்று ரெண்டு விதமான ஜனங்கள். அதாவது தீமை செய்கிற மக்கள், தீமையினால் பாதிக்கப்படுகிற மக்கள் என்று ரெண்டு வகையா இந்த உலகத்தில் ஜனங்களை நாம் பிரிக்கலாம். நன்மை என்றும் தீமை என்றும் ரெண்டு செயல்களை உலகத்தில் நாம் பிரிக்கலாம். ஆகவே இந்த விதமான காரியங்கள் நடக்கும் பொழுது இங்க தேவனுடைய சமூகத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்குரிய தூதர்கள் என்ன செய்கிறார்கள், வந்து அவர்களுக்காக எப்பொழுதும் தேவ சமூகத்துல தரிசிக்கிறார்கள். என்ன தரிசிக்கிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், தே கம்ப்ளைண்ட், அவர் வழக்கு பதிவு செய்கிறாங்க என்று நீங்கள் என்ன செய்யுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது இந்த தேவ சந்ததி, பிதாவின் சமூகம் என்பது at the court of God, தேவனுடைய அந்த வழக்காடு மன்றம் என்று சொல்லலாம். நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த சந்ததியில தேவ தூதர்களும் வந்து நிற்கிறார்கள். சாத்தான் அவனுடைய கூட்டம் அங்கே வந்து நிற்கும். அப்போ சில பிரதானமான காரியத்துக்கு ஆஜராகிறது பிரதானமான சாத்தானே அவன் நிற்பான், இல்லை என்றா குட்டி பிசாசுகளும் கூட அங்க வந்து நின்று வழக்காடும் என்று நினைக்கிறேன். ஆகவே தேவ சமூகத்தில தேவ தூதர்களும் தரிசிக்கிறார்கள். என்ன, எதற்காக என்றால், இங்கே இந்த மனுஷருக்காக, மனுஷர் அதாவது ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட போகிறதான, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறதான ஒரு தேவனுடைய பிள்ளை, அவனுக்கு உரதமாக செயல்படுகிற செயல்பாடுகள் ஒருவன் அற்பமாய் நினைத்தாலே அதையே அங்கே பதிவு செய்வதற்காக, அந்த கோர்ட்ல பதிவு செய்வதற்காக தேவ தூதர்கள் போகிறார்கள். தேவ தூதர்கள் போய் அதை என்ன செய்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள். அது நிமித்தமாக நியாயம் இந்த நபருக்கு கிடைக்கிறது. கவனிக்கிறீர்களா? அதாவது யாக்கோபுடைய முதல் மனைவி லேயாள் குச்சப்பார்வை உள்ளவள், ராகேல் மிகவும் அழகுள்ளவள், ஆனால் அவள் இவளை அற்பமாய் நினைத்தாள். அந்த கம்ப்ளைண்ட் அது பரலோக நீதிமன்றத்தில் அது என்ன பதிவு செய்யப்படும்படியாக தேவதூதர்கள் போய் அங்கே வரிசை நின்று அதை பதிவு செய்தார்கள். அதனுடைய நீதி நியாயம் பின்பு கிடைத்தது. அதனுடைய பலன் பின்னாலே யாருக்கு நன்மையாய் கிடைத்தது என்றால், லேயாளுக்கு கிடைத்தது. லேயாளுடைய சந்ததியிலே தான் யூதா பிறக்கிறார்.
எல்லாம் பார்க்கிறோம். ஆகவே தெர் இஸ் ஏ கோர்ட் இன் த ஹெவன், பரலோகத்திலே அங்கே ஒரு பெரிய சிங்காசனம், அங்கே தேவன் வீற்றிருக்கிறார், நீதியுள்ள நியாயாதிபதியை வீற்றிருக்கிறார். அவர் சந்ததியில நித்தமும் தேவ தூதர்கள், நமக்கு என்ன பிரச்சனை, யார் எது கொடுத்தாலும் என்ன தீமை செய்தாலும் அதை கொண்டு போய் அங்கே பதிவு செய்து அந்த நியாயத்திற்கான காரியங்கள் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. இதுதான் தேவனுடைய சிஸ்டம். கர்த்தரதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் உலகமெங்கும். ஒரு சின்ன காரியங்கள் நடந்தாலும் அதெல்லாம் அங்கே பதிவு செய்யப்பட்டு காலாகாலங்களிலே அதற்குரிய காரியங்கள் செய்யப்படும். ஒரு அரசாங்கம் இருக்கிறது, 5 வருஷம் 10 வருஷம் ஆண்டவர் அதை கொடுக்கிறார், அதுக்கு பிறகு அதை அகற்றுகிறார். அவர்கள் சரியாய் செய்யவில்லை என்றால் இந்த விதமாக பல நிறைய பேசலாம். இங்கே குறிப்பிடுகிற காரியம் என்னவென்றால், வாசித்து பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 12:10. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10. அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்போ இங்கே நாம் பார்க்கிறோம், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக. அப்ப அந்த கோர்ட் எப்ப எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்கிறோம். இரவும் பகலும், வெரி பிஸி, வெரி பிஸி. பரலோகம் சொன்னா என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், இப்போ அந்த பரலோகத்தில் வந்து இந்த பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. என் பிதா வீட்டிலே வாசஸ்தலங்கள் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இயேசு சொன்னதுனால அங்க ஏதோ பொத்தளம் எல்லாம் வீதிகள்லாம் போட்டு கொண்டிருக்கிறார், அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கவன் இருக்கட்டும், அது ஒரு பக்கானால் பல வகையான வேலைகள் நடக்கிற ஒரு இடம்தான். சர்வலோகத்தின் அதிபதி, சர்வலோகத்தினுடைய அதாவது சர்வபூமியின் மகிழ்ச்சி, சர்வபூமிக்கும் நியாயம் கொடுக்கிற இடம், இதெல்லாம் தான் பரலோகம். அங்கே இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கும்பாக அங்கே யோபுவிலே தேவனுடைய சந்ததி என்று சொல்லி பார்த்தோம், மத்தேயுவிலே பிதாவின் சமூகம், இங்கே நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ தேவ தூதர்கள் என்ன பதிவு செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். சாத்தான் என்ன பதிவு செய்கிறான் அப்படிங்கிறதையும் நாம் இங்க பார்க்கிறோம். என்ன பதிவு செய்தான், யோபுவை குறித்து என்ன பதிவு செய்தான் என்று நாம் யோபுவின் புஸ்தகத்துல படிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் அந்த 1 அதிகாரத்திலேயே கீழே உள்ள அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் நமக்கு நன்றாக விளங்கும். 1 அதிகாரத்தில் 8வது வசனத்திலே கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாய் யோபு மேல் கவனம் வைத்தாயோ என்று கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார். இந்த யோபுவை குறித்ததான நல்ல விஷயங்களை போய் அவனுடைய சிறப்பானவைகளை நாம் மேலே வாசிக்கிற எல்லா காரியங்களையும் 1வது அதிகாரத்தில் அதுக்கு மேலுள்ள வசனங்கள் அடிப்படையான காரியங்களை தேவத்தூர்கள் நித்தமும் போய் தரிசித்து யோபுவை பற்றி சொல்லுகிறார்கள். யோபு பற்றி அங்கே பதிவு செய்கிற நல்ல காரியங்களை பதிவு செய்கிறார்கள். அவருக்கு நேரிடுகிற இடர்பாடுகள், தீமையான காரியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், அவைகளையும் பதிவு செய்கிறார்கள். அப்பொழுது தேவன் அத சாத்தான் கர்த்தருக்கு விரோதமாக என்று சொல்லி அவரோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். அவனால வேறு ஒன்றும் ஒரு குற்றமும் சொல்ல முடியவில்லை. அதுதான் இங்கே நாம பார்க்கிற விஷயம், ஒரு குற்றமும் சொல்ல முடியவில்லை. இனி ஏதாவது அவருடைய குற்றப்படுத்துவதற்கு ஏதுவாக அவனுக்கு ஒரு சோதனை வரும் என்றால், அவன் அந்த சமயத்தில் தான் நன்றாயிருக்கும் பொழுது எல்லாரும் நன்றாகத்தான் இருப்பார்கள், தேவனை தூஷிக்க மாட்டார்கள். ஆனால் சரீரத்திலே ஒரு வியாதியோ பலவீனமோ கஷ்டமோ துன்பமோ நமக்கு வரும்போதுதான், அப்பொழுதுதான் நம்முடைய
நிலைமை எப்படி என்று தெரியும். இது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அப்பொழுதுதான் சாத்தான் என்ன செய்வான்னு நம்மை வந்து கவனிப்பார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த விதமாய் நம் ஒவ்வொருவரை குறித்து சாத்தானும் யோபுவை பற்றி மட்டுமல்ல நம்மை குறித்தும் இதே கேள்வி அங்கே வைப்பான். அங்கே வைக்கும் பொழுது தேவன் பெர்மிஷன் கொடுக்கிறார், அனுமதி கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் இது விளையாட்டு, ஒரு விளையாட்டு அல்ல. அது தேவனுடைய அந்த நியாயாசனத்திலே, அங்கே நீதிமன்றத்திலே தேவனுடைய நீதி நிலைநாட்டப்பட்டு தேவனுடைய ஜனம் பரலோகத்தில் போய் சேர வேண்டும் என்றால் குற்றமற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமா இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் வைக்கிற அன்பிலே குற்றமற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் ஆகும்படி உலக தோற்றத்து முதலாக வேண்மை தெரிந்து கொண்டார். அது நிமித்தமாய் நாம் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்படாமல் ஒருவரும் பரலோகத்திலே போனால் சாத்தான் அவன் குற்றம் சாட்டும் பொழுது தேவன் அநீதி உள்ளவராய் மாறுவார். தேவனுடைய தகுதி குறைந்து போகும். அவர் நீதி அற்றவராய் போய்விட்டால் அவர் கடவுள் இல்லை. அவர் ஒருபோதும் அவர் நீதியிலே பிறழாதவர், நீதியிலே தவறு செய்யாதவர். ஆகவேதான் தேவன் என்ன செய்யறார், அனுமதி கொடுக்கிறார். இந்த யோபுக்கு வந்த சோதனைகளில் அவன் தொடர்ந்து உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்த பொழுது சாத்தான் அவனை விட்டு விலகி போனான். இயேசு கிறிஸ்து அவரை சோதித்த பொழுதும் அவர் சோதனையிலே ஜெயித்த போது வார்த்தையினாலே வசனத்தினாலே ஜெயித்த பொழுது சாத்தான் அவரை விட்டு விலகி போனான் என்பதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அவ்விதமாய் நம்ம வாழ்க்கையில தேவ தூதர்கள் நமக்காக பேசும்படி நம்முடைய நமக்கு எதிரான காரியங்களை போய் பதிவு செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சாத்தானும் அதே விதமாய் அவன் போய் குற்றப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். அவன் குற்றப்படுத்துவது நம்மை, நாம் நம்முடைய காரியங்கள். நமக்கு ஒரு ஜபம் கேட்கப்படுகிறது, அது வந்து தகுதி இல்லாத நிலைமையிலே நமக்கு ஒரு காரியம் செய்யப்படுகிறது என்றால் அவன் அதை குற்றப்படுத்துவான். அவை நீதியுள்ளவராய் தேவன் இருக்கும்படித்தான் கர்த்தர் பல காரியங்களே கவனமாய்த்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற காரியங்களானாலும் அவர் கவனமாய் காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக அவர் வசனத்தை வாசித்து நாம் இடி முடிக்கப் போகிறோம். யூதாவின் புஸ்தகம் 9வது வசனம், யூதா 9. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களால் தங்களை மேலே உள்ள வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சட்டத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது என்று சொல்லியிருக்கிறது. அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தருடனே கடிந்து கொள்வாராக என்றார். இங்கே நாம் பார்க்கிறோம் மோசேயுடைய சட்டத்தை குறித்து அங்கே ஒரு டிபேட் வருகிறது. வரும்பொழுது அவனுக்கு எதிராக அங்கே கவனிப்பேன் வழக்காடு மன்றத்தில் எல்லாம், அதாவது இந்த கோர்ட்ல நியாயாதிபதி இருப்பார். நியாயாதிபதி டைரக்டா பேசு எல்லாவற்றையும் பேச மாட்டார், அங்கே ரெண்டு அட்வொகேட் நின்று பேசுவாங்க. அதே போல இங்க என்ன செய்கிறோம், மீகாவில் பேசுகிறான். அப்படி பேசும் பொழுதும் அவன் சாத்தானை குற்றப்பட தூஷணமாய் பேசவில்லை. அவன் அதை கொடுக்க வேண்டிய பதிலை சரியாய் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்ப சாத்தான் என்ன செய்கிறான், மோசையை குறித்து நிறைய காரியங்களை அவன் பேசுகிறான். அவருடைய சரத்தை குறித்தும் என்று சொல்லியிருக்கிறது. இப்ப சரத்தை ஒரு பெரிய ஒரு காரியம் அந்த இங்கே தெளிவாக இது சொல்லப்படவில்லை, இது ஒரு மறைபொருள். அதனாலே நாம் விளங்கி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் தேவ தூதர்கள் செயல்படுவதும் இந்த ஆவிக்குரிய இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு, இந்த ஆவிக்குரிய உலகம், நாம் காணாத அந்த உலகம், அது செயல்படுகிற விதம் எப்படி என்பதை நாம் பார்க்கிறோம். தேவ தூதர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் நாளைய தினத்திலையும் இதை தொடர்ந்து படிக்கலாம்.
கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த நாளிலேயும் நீர் இந்த வசனங்களை எங்களுக்கு வெளிப்படுத்திய தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நீ கர்த்தாவே ஒரு பெரிய ஒரு சேனையை வைத்திருக்கிறீர். சேர்கேருபியன்கள், சேராபியன்கள் இன்னும் கோடி கோடியான தூதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறீர். உன்னுடைய ஒரு பெரிய திட்டத்தை நீர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். அதை உணர்ந்தவர்களாக நாங்களும் ஆண்டவர் யோபுவை போல கர்த்தா உமக்கு நாங்கள் தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாக்காதபடிக்கு சாத்தானுக்கும்பாக நாங்களும் கர்த்தாவே சவாலாக ஜீவிக்கத்தக்கதாக, உத்தமர்களாய் ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளை தார். எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மக்களுக்கு, மக்களை குறித்து உம்மிடத்தில் நித்தமும் தேவத்தூதர் தரிசிக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து சந்தோஷப்படுகிறோம். எங்கள் காரியங்களெல்லாம் உம்மிடத்தில் தினந்தோறும் வந்து எட்டி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் என்னென்றைக்கு நினைத்து கொள்ள நினைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை தொடர்ந்து உம்முடைய தூதர் மூலமாய் பாதம் கல்லில் இடறாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க தெய்வம். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.